السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ ان الحمد للہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من شرور انفسنا وسیئات اعمالنا، من یهده اللہ فلا مضل له ومن یضلل فلا هادی له، واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களாகவோ சரி, முஸ்லிம்கள் அல்லாமல் வாழுகின்ற மக்களாக இருந்தாலும் சரி, இந்த அத்தனை மக்களாலும் ரொம்ப பாவங்கள், குற்றங்கள், அநியாயங்கள் உலகம் பூராவும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பது என்று சொன்னால், இஸ்லாம் ரெண்டு வகையான விடயங்களை முன்வைக்கிறது. ஒன்று, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் அங்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு தீர்வை முன்வைக்கிறது. ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. யாரு கடுகை விட சிறிய அளவுக்கு ஒரு நன்மையை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வான், யார் ஒரு கடுகளவு சிறிய கடுகை விட சிறிய அளவுக்கு ஒரு தீமை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வான் என்று தெள்ள தெளிவாக எங்களுக்கு பேசுகிறது. அப்போ இந்த நம்பிக்கையை மனிதனுக்கு ஊட்டுகின்ற போது, அல்ஹம்துலில்லா, சுமார் 80% மனிதர்களுடைய உள்ளங்களை பாவங்களிலே இருந்து பாதுகாத்து விடலாம் என்பது என்னுடைய அடியனுடைய கருத்து. இரண்டாவது விஷயம், ஆட்சியாளருடைய கையிலே அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அதாவது, ஏதாவது குற்றங்கள் செய்தால் அதற்கு கடுமையான தண்டனைகளை இஸ்லாம் கொடுத்து, அந்த தண்டனைகளை கொடுப்பதன் காரணம் இதற்கு மேல் அந்த குற்றங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக வேண்டி கொடுத்து அந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறது. சகோதரர்களே, அப்போ அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய தண்டனை நடக்கக்கூடிய நாட்டிலே நாம் இல்லை. இந்த நேரத்திலே நம்மளால் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை, மஹ்ஷருடைய பயத்தை, ஆகிரத்துடைய பயத்தை, சொர்க்க நரகத்துடைய விடயங்களை ஒன்று சேர்த்து சொல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே அப்படிப்பட்ட சில விடயங்களை இந்த இடத்திலே இருந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அதிலே இருந்து ஒரு ஆயத்தை நான் பேசுகிறேன். என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே தாஹா என்ற அத்தியாயத்திலே தொடர்ச்சியாக ஒரு 7-8 வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறான். யௌம யுன்ஃபக் ஃபிஸ்ஸூர் வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் சுர்கா. சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளிலே நாங்கள் பாவிகளை நீளம் பூத்த கண்ணுள்ளவர்களாக ஒன்று சேர்ப்போம். எதகாஃபத்தூன பைனகும் இன் லபிஸ்தும் இல்லா அசுரா. அவர்கள் பேசக்கூடிய ரகசியம் என்னவென்று சொன்னால், 10 தவிர வேறு எதுவும், அது 10 நாளா அல்லது 10 இரவுகளா அல்லது 10 காலை பொழுதா. இரண்டாவது, லபிஸ்தும், இருந்த இடம் கபுரா அல்லது உலகத்திலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையா. 2-1, எப்படியோ நாங்கள் 10 விட அதிகமாக தங்கவில்லை என்று அவர்கள் ரகசியமாக பேசிக்கொள்வார்கள். நஹனு அலம் பிமா யகூலூன், அவர்கள் ரகசியமாக பேசுவதையும் நாங்கள் அறிவோம். இது எக்கூலு அம்சலுகும் தர்ரைக்கத்தன். ஆனால் ரொம்ப நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர், புத்தியாக சிந்திக்கக்கூடியவர் சொல்லுவார், இன் லபிஸ்தும் இல்லா யோமா, நீங்கள் 10 என்று சொல்வது போலல்ல, வெறும் 9 நாட்கள் தான். அப்போ நாங்கள் ஏன் அவர்கள் பேசுவதை அறிவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது பேசக்கூடிய இடம் மஹ்ஷர் மைதானம்.
கோடி 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 கோடான மனிதர்களும் கோடி 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 கோடான ஜின்களும் ஒன்று சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே இரகசியமாக பேசுகின்ற வார்த்தை தான் இந்த பத்து என்று, பத்து என்பதும் ஒன்று என்பதும் ஒரு நாள் என்பதும் என்பதை பேசிக்கொள்வார்கள். இப்படி அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தையும் நாங்கள் அறிவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், ஒரே நேரத்திலே கோடி 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 கோடான மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக ரகசியம் பேசினாலும் அந்த தனித்தனி ரகசியத்தையும் நாங்கள் அறிவோம் என்பதற்காக வேண்டித்தான் சில பேர் பத்து என்று சொல்லுவார்கள். அவர்களிலே புத்தி உள்ள ஒருவன் அவன் தங்கியிருந்தது ஒரு நாள் என்று சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, இந்த வசனங்களிலே இருந்துதான் உங்களுக்கு தஃப்சீரை நான் செய்ய போகிறேன். முதலாவது என்னவென்று சொன்னால், அவர்கள் நீளம் பூத்த கண்ணுடையவர்களாக அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள், நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே குர்ஆன் இன்னொரு இடத்திலே சொல்கிறது, வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா வுஜூஹிஹிம் உம்யா, அவர்களை கியாமத்துடைய நாளையிலே முகம் குப்புற, அதாவது தலைகீழாக நடக்க வைப்போம். அதே நேரத்தில் அவர்கள் குருடர்களாகவும் நம்மிடத்திலே ஒன்று சேர்வார்கள். அப்போ நஹ்சுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஜுர்கா, நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம் நீளம் பூத்த கண்ணுடையவர்களாக என்று வருகிறது. ரெண்டாவது வசனத்திலே கியாமத்துடைய நாளையிலே நாம் அவர்களை குருடர்களாக தலைகீழால் நடந்து வரக்கூடிய நிலைமையிலே ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால், இக்ரவு கிதாபக், உன்னுடைய செயலேட்டை நீ படித்து பார் என்றும் அல்லாஹு தஆலா சொல்வான். அப்போ இந்த ரெண்டு வசனங்களைப்படி யோசித்தால், நீளம் பூத்த கண்ணு வாசி என்று சொல்லுகின்ற இந்த வசனங்களை யோசித்தால் அவன் கண் பார்வை தெரிந்தவனாக வருவான் என்று அர்த்தம். அதே நேரத்தில் உம்யா என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லுவதால் குருடன் என்று அர்த்தம். அப்போ குருடனாகவும் எழுப்பப்படுவான், வாசிக்கவும் செய்வான் என்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, என்ன ஒரு நேரத்திலே குருடன் என்று சொல்கிறது, ஒரு நேரத்திலே கண் தெரிந்தவன் என்று சொல்கிறது என்று யோசித்தால், சகோதரர்களே, சின்ன விளக்கத்தின் மூலம் இதை உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தி விடலாம். அதாவது, இந்த உலகத்திலே ஒரு 70 வருட வாழ்க்கையிலேயே நாங்கள் பார்க்கிறோம், சில பேர் பிறப்பிலே பார்வையுள்ளவர்களாக பிறக்கிறார்கள், இடைநடுவிலே குருடாக போய்விடுகிறார்கள். இன்னும் சில பேரை பார்க்கிறோம், பிறப்பிலே குருடாக பிறக்கிறார்கள், இடைவடிவிலே பார்வை உள்ளவர்களாக வந்து விடுகிறார்கள். இன்னும் சில பேரை பார்க்கிறோம், குருடர்களாக பிறக்கிறார்கள், இடையிலே பார்வை வருகிறது, திரும்ப குருடர்களாக போய் விடுகிறார்கள். இன்னும் சில மக்களை பார்க்கிறோம், பார்வை உள்ளவர்களாக வருகிறார்கள், பிறக்கிறார்கள், இடையிலே குருடு வந்து விடுகிறது, திரும்ப அவர்கள் பார்வை உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். சில பேர் ஒட்டுமொத்தமாக பார்வை இல்லாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் மௌத்தாகின்றவரை பார்வை உள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்தில் 60-70 வருடம் வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே இந்த நிலைமைகள் மாறுகின்ற போது, முடிவே இல்லாத ஆகரத்துடைய வாழ்க்கையை சொல்லுகின்ற போது, அந்த கேள்வி கணக்குக்காக நிற்கக்கூடிய நாள் உங்களுடைய கணக்கெடுக்கின்படி 50,000 வருடங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது, ஒரு கட்டத்திலே அவர்கள் குருடர்களாக இருப்பார்கள், ஒரு கட்டத்திலே நீளம் பூத்தவர்களாக இருப்பார்கள், ஒரு கட்டத்திலே பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய குதரத்தை நாங்கள் லேசாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. இதை முதலாவது, இந்த குர்ஆன் வசனத்திலே முரண்பாடு இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ரெண்டாவது என்னவென்று சொன்னால், அரபிகள் என்ன பேசுவார்கள் என்று சொன்னால், என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நீளம் பூத்த கண்ணும் கருப்பு முகங்களும் உடையவர்கள் அஃபசகுணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை அரபிகள் பேசிக்கொள்வார்கள். அவர்களுடைய மொழி வழக்கிலே அஃபசகுணத்தை ஒரு மனிதனை வைத்து தீர்மானிப்பது, அந்த தீர்மானம் பிழை, ஆனாலும் அவர்கள் அஃபசகுணம், இவனுடைய நாள், இவனுடைய இந்த ஆள் உடைய நேரம் சரியில்லை என்பதை முகத்தின் கருமையை வைத்து, கண்கள் நீளமாகுவதையும் வைத்து பேசிக்கொள்வார்களாம். இது அந்த அரபிகளுடைய அந்த கால வளமையிலே இருந்த ஒரு விஷயம். அப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்வது போல எப்போ அவர்களுக்கு நீளம் பூத்த கண்ணு வந்து அபசகுணம் ஆகும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு நிரந்தரமாக ஆகிவிட்டது என்று சொன்னால்,
அது அவர்கள் அபசகுணமாக இருக்கக்கூடிய நாள்தான் என்பதை சொல்வதற்காக வேண்டி இதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஜுர்க் என்ற வார்த்தை இருக்கிறதே, இதாஷ் என்றும் அரபிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அரபி மொழியிலே இருந்து கொண்டு எந்த அளவுக்கு சொல்கிறார்கள், அவர்களுக்கு தாகத்தின் உச்சகட்டம் ஏற்பட்டு அவர்களுடைய கண்கள் எல்லாம் நீலம் பூத்த நிலைமையிலே, அதாவது இந்த கருப்பு விழித்திரைகள் எல்லாம் அகன்று கண்கள் நீலம் பூத்த நிலைமையிலே மாறிவிடுவார்கள். இதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், வநசூக்குல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விருதா, நாங்கள் பாவிகளை நரகத்தின் பக்கம் தாகித்தவர்களாக இழுத்து வருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது உண்மையிலே சொல்ல போனால் இழுத்து வருவது என்று சொன்னால், விருப்பமில்லாத ஒன்றுக்கு ஒருவரை கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வதுதான் இழுத்து வருவது என்று அர்த்தம். அப்போ ஒரு மாட்டை நாங்கள் அறுக்கப் போகிறோம் அல்லது ஆட்டை அறுக்கப் போகிறோம், நிச்சயமாக அதுக்கு விருப்பம் இருக்காது, அந்த நிலைமையிலே அதனை இழுத்து கொண்டு போய் தான் அறுப்பார்கள். இதே மாதிரி பாவிகளுக்கு நரகத்தை பார்த்ததும் போவதற்கு விருப்பமே இருக்காது. ஏனென்றால் இப்பவே தாகத்தில் இருக்கிறோம், இந்த நெருப்புக்களை போய் விழுந்தால் இன்னும் தாகம் கூடுதலாக வருமே, இது ஒரு அதாபுக்கு மேலால் அதாபு அல்லவா என்பதை அவர்கள் கண்கூடாக பார்ப்பார்கள், அப்போ போக மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நசூக்குல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விருதா, நாங்கள் பாவிகளை நரகத்தின் பக்கம் தாகித்தவர்களாக நாங்கள் இழுத்து வருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதைத் தொடர்ந்து சொல்லுகிறான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலர் ரஹ்மானி வஃப்தா, அங்கே இழுத்து வருவோம் என்று அல்லாஹு தஆலா சொன்ன அல்லாஹு தஆலா இங்கே பயபக்தியாளர்களை, இரையச்சமுடையவர்களை ரஹ்மானிடத்திலே, அரசர்களை, உயர்மட்ட தலைவர்களை சந்திக்கின்ற ராஜ தந்திரிகள் தூதுக்குழுக்களை அழைத்து வருவது போல நாங்கள் ஒன்று சேர்ப்போம் என்றும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, ரெண்டு நிலைமை, பாவிகள் தண்ணீர் தாகத்தோடு இழுத்து வரப்படுவார்கள், முத்தகீன்கள் நல்லவர்கள் அவர்கள் ராஜதந்திரிகள் அழைக்கப்படுவது போல, தூதுக்குழுக்கள் அழைக்கப்படுவது போல அவர்கள் ரஹ்மானிடத்திலே அழகான முறையிலே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். என்னவென்று சொன்னால், அல் வஃத் தூதுக்குழு என்று சொன்னால் என்ன அர்த்தம், அரசர்களை, ராஜதந்திரிகளை, உயர்மட்டவர்மானவர்களை சந்திப்பதற்காக வேண்டி துட்டிலும் பாதுகாப்பு போடப்பட்டு வரவேற்கப்பட்ட நிலைமையிலே அழைத்து வரப்படுகின்ற காட்சி இருக்கிறதே, கண்ணியமாக அந்த மாதிரி ஒரு காட்சியாக மூமின்களை அல்லாஹுத்தால் அழைத்து வருகின்றான். அடுத்தது என்ன, ஜமாஅத்தின் முஹ்தாரா, தெரிவு செய்யப்பட்ட அந்த கூட்டம், முத்தகீன்களுடைய கூட்டம், லி தகத்தும், அவர்கள் முன்னெடுத்து வருவார்கள், முன்னால் வருவார்கள், ஃபீ லிகாயி தவிஷன், எதற்காக வேண்டி வருவார்கள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வரக்கூடிய ஜமாத்துகள் போல கண்ணியமாக அவர்கள் வருவார்கள். அப்ப இது என்ன அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான், மூமீன் கபரிலே இருந்து வெளியேற்றப்படுகின்ற அந்த நேரத்திலே வரவேற்கப்படுவான், யாரினால், மலக்குமார்களினால் வரவேற்கப்படுவான், ஃபீ அஹ்சனி சூரத்தின், அழகான ஒரு சூரத், அழகான ஒரு தூற்றம், அழகான ஒரு மனத்தோடு அவன் வருவான், இப்படியான ஒரு நிலைமையிலே வருவான். அப்போ என்ன, கபரிலே இருந்து வெளிவரக்கூடிய ஆரம்ப நிலைமையே அவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். மஹ்ஷரிலே எல்லாரும் பயத்தோடு திடுக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே, ஆனால் இவர்கள் ஆமினூன மினல் ஹௌஃப், பயமே இல்லாமல் அழகான தோற்றத்தோடும் அழகான மனத்தோடும் மலக்குமார்களுடைய பாதுகாப்போடும் வரவேற்போடும் அல்லாஹு தஆலா அவர்களை கூட்டிக்கொண்டு, மலக்குமார்கள் கூட்டிக்கொண்டு ரஹ்மானிடத்திலே செல்வார்கள். அதனால்தான் ரஹ்மானிடத்திலே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே என்ற வார்த்தையை கூட அல்லாஹு தஆலா போடவில்லை, கிருபையுள்ளவன் ரஹ்மான் என்று அல்லாஹு தஆலா போட்டுவிட்டு இந்த இடத்திலே என்ன சொல்லுகிறான். ஆனால் பாவிகளை சொல்லுகின்ற போது வனசூக்குல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விருதா, அவர்கள் பாவிகள் நம்மிடத்திலே அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள், இழுத்து வரப்படுவார்கள் என்று தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரஹ்மான் என்ற வார்த்தை அங்கே வராது. அப்போ குர்ஆனுடைய நுட்பத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், ரஹ்மான் இரக்கமுள்ளவனாக இருக்கின்ற அந்த மூமின்களோடு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை
இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப விருதா தாகித்தவர்களாக ஏன் அழைத்து வரப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இழுத்து வரப்படுவார்கள் என்று ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அவர்களுடைய அதாவுடைய கேவலத்தையும் அதாவுடைய உச்ச கட்டத்தையும் அதாவு தோங்குகின்ற இடத்துடைய ஸ்தானத்தையும் சொல்வதற்காக வேண்டி இதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்க பார்க்கலாம், அல் அஃராஃப் என்ற அத்தியாயம் அல்குர்ஆனில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு பயானை நான் பண்ணுவேன். சொர்க்கத்திலே ஒரு கூட்டம் போயிடுவார்கள், நரகத்திலே ஒரு கூட்டம் போயிடுவார்கள். இந்த நேரத்திலே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே சில சிகரங்கள் மலைகள் போல இருக்கும், சுவர்கள் போல மதில்கள் போல இருந்து கொண்டிருக்கும், கொம்பவுண்ட் போல இருந்து கொண்டிருக்கும். அந்த கொம்பவுண்டுக்கு மேலால் சில மக்கள் அப்படியே உட்கார்ந்திருப்பார்கள். அவர்கள்தான் அஸ்ஹாபுல் அஹ்ராஃப், அவர்கள்தான் சிகரங்களை உடையவர்கள். ஒரே நேரத்திலே சொர்க்கத்தையும் பார்ப்பார்கள், சொர்க்கத்தில் இருப்பவர்களையும் பார்ப்பார்கள். மறுநேரத்திலே நரகத்தையும் பார்ப்பார்கள், நரகத்தில் இருப்பவர்களையும் பார்ப்பார்கள். சொர்க்கத்தில் இருப்பவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை வரும், ஆனால் அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். மறுபக்கத்திலே நரகத்தில் இருப்பவர்களை பார்க்கின்ற நேரத்திலே, யா அல்லாஹ் எங்களை விட்டும் இதனை பாதுகாரு என்று அவர்கள் நினைப்பார்கள். இந்த ரெண்டும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற தஃப்ஸீரை தான் இங்கே நான் சொல்ல வருகிறேன். அதாவது அஹ்ராஃப் வாசிகளை சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹு தஆலா அனுப்பிடுவான். அதாவது இந்த அஹ்ராஃப் வாசிகள் சொர்க்கத்திலே நுழைந்ததன் பின்னால் நரகத்திலே இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கும் ஒரு விடிவு வரும் என்று நினைப்பார்கள். எங்களுக்கும் ஒரு விடிவு வரும், இவ்வளோ நேரம் வைத்திருந்த ரஹ்மான் அவர்களை இவ்வாறு கொண்டு போய் சேர்த்து விட்டான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இப்போ சொல்வார்கள், எப்படி அந்த நரகவாதிகள் சொல்வார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்தில் எங்களுக்கு நெருக்கமான ஒரு கூட்டம் இப்போ புதுசாக போயிருக்கிறார்கள், யாரது அஹ்ராஃபாசிகள், இவ்வளோ நேரம் எங்களுக்கு பக்கத்தில் முதல்ல இருந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நீ எங்களுக்கு அனுமதித்தா நாங்கள் அவர்களை பார்த்து அவங்களோடு ஏதாவது நாங்கள் பேச ஆசையாக இருக்கிறது. அந்த ஆபத்தான நிலைமையில் மன ஆறுதலுக்காக ஏதாவது சொல்வார்கள் என்று. எப்படி இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஏவுவான், அது தூரமாகிவிடும். அப்போ என்ன, ரஹ்மானுடைய எந்த இரக்கத்தையும் பாவிகள் காண மாட்டார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இப்போ தூரத்தில் எடுத்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை காட்டுற நேரத்தில் தூரத்திலே இருந்து இந்த சொர்க்கவாசிகள் அனுபவிக்கின்ற இன்பங்களையும் சந்தோஷங்களையும், அஹ்ராஃபாசிகள் அனுபவிக்கின்ற சந்தோஷங்களையும் இவர்கள் கண்டுகொள்வார்கள். கண்டுகொண்டு அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு கவலையாக இருக்கும். இப்போ சைக்கிளையால் கையை காட்டுவார்கள், அது ஏதாவது செய்வார்கள், எங்களை பாருங்க பாருங்க என்று. இவர்கள் தூரத்தில் இருந்து பார்ப்பார்கள், பார்க்கின்ற நேரத்தில் இவர்களுடைய முகங்கள் எல்லாம் இஸ்வத்தத் உஜூஹும், முகங்கள் எல்லாம் கருத்து, வசாரு ஹல்கன் ஆகர், வேறொரு அமைப்பில் இருப்பார்கள். ஏனென்றால் நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் வேறொரு அமைப்பில் இருப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்களால் சரியாக கண்டுகொள்ள முடியாது. அதாவது சொர்க்கவாசிகளுக்கு நரகவாசிகள் எரிந்திருப்பதன் காரணமாக சரியாக கண்டுகொள்ள முடியாது. ஆனால் நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் இருக்கின்ற அழகை பார்த்து, அல்லது சிகரவாசிகள் நரகவாசிகள் இருக்கின்ற அந்த சிகரவாசிகள் அவர்களை நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக அழிந்து கொள்வார்கள். அழிந்து கொண்டு வனாத அஸ்ஹாபுன்னாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாதிகள் சொர்க்கத்திலே இருப்பவர்களை சப்தமிட்டு அழைப்பார்கள். நாதா என்று சொன்னால் ரொம்ப உயர்த்தியான சத்தத்தை போட்டு அழைப்பது. அன் அஃபீலு அலைனா மினல் மா அவ் மிம்மா ரசக்ககுமுல்லாஹ், எங்களுக்கு மேலிருந்து தண்ணீரை கொட்டுங்கள். ஃபாலத் இஃபாலத் என்று சொன்னால் அரபியிலே சகோதரர்களே மேலிருந்து கொட்டுவது என்று அர்த்தம். அதனால் தான் ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, ஒரு மனிதன் அல்லாஹ்வை தனிமையிலே இருந்து நினைத்தான், அவனுடைய பயத்தால் ஆசையிலால் ஃபஃபாலத் ஐனா, அவருடைய கண்களிலே இருந்து மேலிருந்து கண்ணீர் கீழே ஓடி வந்தது. அப்போ என்ன சொல்வார்கள், மேலிருந்து தண்ணீரை கொட்டுங்களப்பா, முதலாவது எங்களுடைய தேவை தண்ணீர். அவ் மிம்மா ரசக்ககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ்
எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணவில் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உணவில் நின்றும் எங்களுக்கு தாருங்கள். இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தண்ணீரும் இந்த உணவுகளும் நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோமே, பாவிகளுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், அல்லாஹ் தரவே மாட்டான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப ஏன் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக ஏற்படுகிறது? நான் சொல்லி உங்களுக்கு விளங்க தேவையில்லை. சூரியனுடைய அந்த வெப்பம், அதே நேரத்திலே வெறுங்காலோடு நின்ற அந்த சூடு, இதெல்லாம் முடிந்து 50,000 வருடங்கள் காத்து கிடந்து விழுபட்டு உள்ளோகை நரகத்திலே விழுந்தால், நரகத்திலே எரிக்கக்கூடிய அந்த நெருப்புடைய ஜுவாலையுடைய கடினம், உடல் வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாம் எரிந்தா மௌத்தாகவும் போக மாட்டார்கள். இவர்களுக்கு தேவை தண்ணீர், தண்ணீர், தண்ணீர். இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதனால தான் அவர்களுக்கு அளவு கடந்த ஒரு தேவை இருக்கும், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று. அல்லது மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கக்கூடிய ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் எவ்வளவுதான் தண்ணீர் குடித்தாலும் தண்ணீர் தாகம் தீராத ஒரு நோயாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கமாக சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, இங்கே ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். மேலிருந்து கொட்டுங்கள் என்று அவர்கள் சொன்னது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை விட உயரமான இடத்துல இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த விஷயம் என்ன? நரகத்தில் போனால் கிடைக்காதுன்னு தெரியும், சொர்க்கத்தில் உள்ள சாப்பாடு கிடைக்காது, அதனால தான் நரகத்தில் தூக்கி போட்டு வச்சுக்குது. அப்போ ஏன் அவர்கள் கிடைக்காது என்ற ஒரு விடயத்தை ஏன் அவர்கள் கேட்கிறார்கள்? கேட்பதற்கு காரணம் என்ன? அப்போ இதை சொல்வதாக இருந்தால், வெள்ளத்தில் மூழ்கி கடைசி கட்டத்தில் எந்த விதமான உதவியும் இல்லாமல் அவனுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உதாரணம். இவன் கடைசியாக ஒன்றுமே இல்லாத நேரத்திலே வெள்ளத்திலே வரக்கூடிய அந்த குமிழிகளை, நுரைகளையாவது பிடித்து தப்ப வேண்டும் என்று நினைப்பான். நுரைகளை பிடிச்சா தப்ப முடியுமா? தப்ப முடியாது. ஆனால் உசுறு போகிற நேரத்தில்ங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு இந்த மனுஷன் நினைப்பாங்க. அப்போது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த மாதிரி ஒரு காட்சியை விளக்குறான். டேய், உசுறு போகிறவனே இப்படி பிடிப்பான், ஏழாத ஒரு விஷயத்தை பிடிப்பான், கைகூடாத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுவான். அந்த மாதிரி உசுரே போவாத அந்த நரகத்துடைய நாளையில் கேட்டால் கிடைக்காதுன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் அவர்கள் கேட்பார்கள் என்பதை நம்மளுடைய மூதறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் அல்லாஹுத்தால் அவர்கள் எல்லாருக்கும் அவனுடைய அருளிலே கிருபையிலே சேர்க்க வேண்டும். அப்படி ஒரு விளக்கத்தை அழகாக சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய நிலைமை இப்படியானதுக்கு தண்ணீர் தாகத்திலே இருப்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால், அதாவது அவர்கள் இந்த உலகத்திலே உண்பதும் குடிப்பதும் அதன் மூலால் எடுக்கப்பட்ட அந்த சக்தி, அந்த உத்வேகத்தின் காரணமாக அந்த சக்தியை பாவமான விடயங்களிலே பயன்படுத்துவதும் தான் அவர்களுடைய காலமாக இருந்து கொண்டிருந்தது. அர்ரஜுல் யமூத்து அலாம ஆஷ, எந்த நிலைமையிலே மரணிக்கிறானோ அந்த நிலைமையிலே தான், எந்த நிலைமையிலே வாழ்கிறானோ அந்த நிலைமையிலே தான் மரணிப்பான். நம்ம யாரை நினைச்சிடக்கூடாது, நாம் என்ன நிலைமையில் வாழ்ந்தாலும் சக்கராத்துக்கு வந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுவோம் அல்லது இஸ்திஃபார் செஞ்சிருவோம்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை 59 வருஷம் 60 வருஷம் வேறமாக வாழ்ந்துட்டு மௌத்துடைய நேரத்தில் சக்கராத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்னு சொன்னால் ஒரு நாளை வராது. ஒரு அரபு மரியாதைக்குரிய ஷேக் அவர்கள் பேசின ஒரு பயானை கேட்டேன். அவருக்கு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரும் ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவர். இவர் ரொம்ப உலக இன்பங்களில் மூழ்கியிருந்தார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள் குரான் எல்லாம் ஓத சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் அவர் ஓதுறதே கிடையாது, அதை புறக்கணித்து கொண்டே இருந்தார். மௌத்துடைய நேரம் இவருக்கு வந்திருக்கிறது. இப்போ பிள்ளைகள்லாம் உறவினர்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் எப்போ ஓத சொல்லுவீங்களா அந்த குரான்? அந்த குரானை கொஞ்சம் எனக்கு தாங்கலேன்னு கேட்டிக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, பாப்பாவுக்கு நல்ல முடிவு வரப்போகிறது என்று. குரானில் கையை வச்சு சொல்லிக்கிறார், இன்னி காஃபிருன் பிஹாதல் முசாஃப், இந்த குரானை நான் நிராகரித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகிவிட்டார். யாதன் பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் மௌத்து. நாம் எப்படி மௌத்தாகிறோமோ அப்படித்தான் நாங்கள் எழுப்பப்படுவோம். அப்போ பாவிகள் மௌத்தாகின்ற நேரத்திலே
உலகத்தில் குடிப்பும் தண்ணீருமாக உணவுகளுமாக இருந்ததன் காரணமாக தாங்க முடியாத தாகத்தோடு தான் அவர்கள் மௌத்தாகுவார்கள். அப்போ அப்படி மௌத்தாகிற நேரத்தில் எழும்புகிற நேரத்திலையும் தாக முடியாத தாகத்தோடு தான் அவர்கள் எழும்புவார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹு தாலாவுடைய குரான் எவ்வளவு நுணுக்கமாக மஹ்ஷருடைய காட்சிகளை விளக்கி இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு மறுமையுடைய நம்பிக்கைத்தான் அடிப்படை சித்தாந்தம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதை இதனை விளக்குவதற்காக வேண்டி சொன்னேன். வல்லதீன கஃபரு யத்தமத்தவுன வயக்குலுன தமாதாக்குல் அனாம் வன்னார் மஸ்வல்லஹும், யார் நிராகரிப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் சுகம் அனுபவிப்பார்கள், மேலும் அவர்கள் உணவருந்துவார்கள். தமா தவக்குல் அனாம், கால்நடைகள் உண்பது போல. வன்னாறு மசுவல்லகும், அவர்கள் தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்தை அனுபவிப்பது போல நாங்களும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது, சில தடைகள் கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சம்பாதிப்பதற்கும் கட்டுப்பாடு இருக்கிறது, அனுபவிப்பதற்கும் சற்று கட்டுப்பாடு இருக்கிறது. அப்போ மூமின் கொஞ்சம் கட்டுப்பாடோடு அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறான், இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர்கள் உணவருந்துவது போல நாங்களும் உணவருந்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்கள விட கூட நாம தான் உணவருந்துகிறோம். நான் கூட இலங்கையில் சில குக்கிராமங்களில் பார்த்துக்கிற பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய இடத்துல அவங்களுக்கு உணவுக்காக பெரிய செலவு இல்லை. அவர்களுக்கு இந்த மரவள்ளி கிழங்கையும் இந்த தேங்காய் தம்பளையும் எடுத்து விட்டால் அவங்க மூணு நேரத்தை அப்படியே கொண்டுட்டு போயிடுவாங்க சகோதரர்களே. ஆனால் நம்ம மக்களுக்கு கட்டாயம் கறி ஒன்று வேண்டும், கறி ஒன்று வேண்டும். இஸ்லாம் கறியை அனுமதித்ததே இல்லாமல் அது கட்டாயம் அதை திண்டு தான் நீ முஸ்லீமாக வாழணும்னு சொல்லையில் வந்து தேவையாக இருந்தால் திண்டுகோ அப்படி என்று தான் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லாக நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அவங்களும் சுகம் அனுபவிக்கிறாங்க, அவங்களும் உண்றாங்க. அதே போல முஸ்லீம்களும் சுகமளிக்கிறாங்க, முஸ்லீம்களும் உண்கிறார்கள், சுகத்தை அனுபவிக்கிறாங்க, உண்றாங்க. அவங்களுக்கு மனைவி மக்களிக்கிற மாதிரி இவங்களுக்கும் மனைவி மக்களிக்குது, மனைவிகளோடு அவங்களும் இன்பமாக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்காவது ஒரு மனைவி தான், நமக்கு நாலு மனைவியை கொடுத்து அனுபவிக்க முடியும். அப்போ உண்மையிலேயே நாம் தான் கூடுதலாக அனுபவிக்கிறோம். அப்போ ஏன் அவங்கள விட்டு விட்டு நம்மளை விட்டு விட்டு அவர்களை மாத்திரம் அல்லாஹ் சொல்கிறான்டா? இது ஒரு அழகான ஒரு உதாரணத்தை தஃப்சீரில் நான் வாசித்தேன். அதாவது ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார், அவருக்கு சிங்கப்பூரில் அல்லது சுவிட்சர்லாந்தில் அல்லது யூகேல அல்லது ஜெர்மனில் அல்லது துபாயில் எங்கேயாவது ஒரு நாட்டை எடுத்து வைத்து கொள்ளுங்க, அங்கே பெரிய ஒரு பங்களாவே அவருக்கு இருக்கிறது, பெரிய பங்களாவே இருக்கிறது. வேங்கி போட்டிக்கிறாரு, அவர் வேங்கி போட்டுட்டு அவர் ஆரம்பத்தில் இருந்த இடம் இப்போ நம்ம ஊரே வச்சுக்கிட்டுங்களேன், இந்த புத்தளத்தில் 6 மைலுக்கு அப்பால் ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது இஸ்மாயில்புரண்டு, அல்லது 20 மைலுக்கு அப்பால் கரத்தீவுன்ற ஒரு கிராமம் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கரத்தீவில் அவர் ஃபஸ்ட்டுக்கு இருந்த அந்த ஊடம் இருக்கும், அந்த ஊடம் அப்படி சின்னதாகவே இருக்கிறது. 6 மாதம் 8 மாதத்துக்கு ஒருக்கா அங்கே இருந்த லைஃபு போர் அடித்ததோடு இங்கே ஒரு மாதம் வந்து நிற்பார், வந்து அதே மாதிரி திம்பார் உண்பார், எல்லாம் அவர் செய்வார், செஞ்சுட்டு திரும்ப பேத்துருவார் அங்கே வந்து நிற்கிறது கொஞ்சம். இப்போ இவரை பற்றி பேசுகிற நேரத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க, அவர் யார் தெரியுமா, பரத்தீவில் சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறதும் கிடையாது. இவர் யார் தெரியுமா, சிங்கப்பூரில் சுவிட்சர்லாந்தில் யூகேல ஏதாவது ஒரு நாட்டில் அவருக்கு பெரிய பங்களாவே இருக்கிறப்பா, வழங்குது அங்கே வந்து சும்மா சிம்பிளாக திட்டுட்டு போகிறாரு, அங்கே அவங்கெல்லாம் வித விதமாக கிடைக்கும், அப்படி வருமானம், அப்படி தான் பேசுவாங்க. இந்த உதாரணத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. சொர்க்கத்தில் நம்மளுக்கு ஈக்கிற உணவுகள் இன்பங்களை சொல்லி வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு இன்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதனால தான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், மௌலிவு சவுத்தி அஹதிக்கு ஃபில் ஜன்னா ஹைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டை ஒரு சவுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைப்பது இருக்கிறதே அது இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது. நான் கூட சில நேரத்தில் துபாய் ஏர்போர்ட்டால் குரஸ் பண்ணி போன பழைய கால ஜாபகங்கள் இருக்கிறது. அப்படி போகிற நேரத்தில் துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு 3 மணித்தியாலம் டிரான்சிட்டுக்காக வேண்டி வச்சுருப்பாங்க, டுசுல்டோஃபுக்கு போகிறதுக்காக வேண்டி.
இந்த நேரத்தில் குந்தி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன், அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் பார்ப்பேன், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் பார்ப்பேன், அதே மாதிரி அங்கே நடமாடக்கூடிய எத்தனையோ வகையான பேசஞ்சர்ஸ், கெபின் குருமார்கள், ஏர் ஹோஸ்டஸ்மார்கள், இப்படி ஒரு பெரிய பட்டாளமே அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது நம்ம மனசில் ஓடும், அடே இந்த இடத்துல துபாய் ராஜாவை எப்படியாவது சந்தித்து ஒரு 10-10 ஒரு 8-8 கடை சுட்டு நமக்கு கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லா, நம்மளோட காலம் எப்படி நிம்மதியாக போவோம், சந்தோஷமாக இருக்கலாம, மனத்தில் எந்த அலுப்பும் இருக்காத இங்கிட்டு விமானங்கள் இறங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. சகோதரர்களே, இந்த துபாயே இந்தளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிறது என்று சொன்னால், அப்படி யோசிக்க வைக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், சொர்க்கத்தில் அங்கே போய் உட்கார்ந்து இருந்து கொண்டு அந்த சொர்க்கவாசிகள் உணவுகள் குடிப்புகள் போய்கொண்டே இருக்கும், எத்தனையோ விதமான இப்போ எல்லா வகையான உணவுகளும் சென்று கொண்டே இருக்கும், ஹூர்லீன்கள் போய்கொண்டே இருப்பார்கள், மலக்கமார்கள் போய்கொண்டே இருப்பார்கள், சொர்க்கத்தில் வேலை செய்யக்கூடிய முத்துக்கள் போன்று இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருப்பார்கள். வைதாராய்த்த சம்மராய்த்த நைமன் வமுல்கன் கபீரா, நபியே நீங்கள் அங்கே பார்த்தால், நீர் பார்த்தால், அதிலும் அங்கே பார்த்தால், நயீம் ஒரு இன்ப உலகம், ஒரு ஜொடி வேர்ல்ட், ஒரு ஃபன் வேர்ல்டே இருக்கும். முல்கன் கபீரா, பெரியதொரு ராஜாங்கமே நடந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹுத்தால அருள்மறையிலே சொல்கிறார். ஹயர் அல்ஹம்துலில்லா. சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்காக வேண்டி இருக்கின்ற போது, இப்போ உலகத்தில் உண்பதையும் சுகம் அனுப்பது இந்த சின்ன விஷயத்தை சொல்ல தேவையில்லை அல்லாஹுத்தால. அதனால தான் நிராகரிப்பாளர்கள் என்று மாத்திரம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான், இதில் நாம் உள்ளடக்கப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறான். ஏண்டா, சொர்க்கத்தில் இன்பத்தோட ஒப்புற நேரத்தில் நமக்கு இங்கே உள்ள இன்பம் கல் அதம், ஒன்றுமே இல்லாத மாதிரி. ஆனால் நிராகரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்தில் ஆகிரத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளை யோசிக்கிற நேரத்தில், இங்கே உண்றது தான் உணவு, இங்கே குடிப்பது தான் குடிப்பு, ஏன் தெரியுமா, இங்கே அனுபவிப்பது தான் சுகம். ஏன், அங்கே உணவு என்ன, கள்ளி மரம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நஞ்சி மரம், எத்தனை வகையான கொடிய செடிகள், அதை போட்டு உண்ணுவானுவோ, அவர்களுக்கு வேற என்ன கொடுப்பார்கள், அவர்களுக்கு உருக்கப்பட்ட செம்பை அள்ளி ஊற்றுவார்கள், கொதித்து உச்சக்கட்டத்தை அடைந்த தண்ணீரை அள்ளி ஊற்றுவார்கள், நரகவாசிகளுடைய சீல் சலங்களை எல்லாம் போட்டு இசிலின் என்ற பானத்தை கொடுப்பார்கள். நவுது பில்லா, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, அந்த மாதிரி உணவுகளை எல்லாம் யோசிக்கிற நேரத்தில், சுகம் என்பதே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று யோசிக்கின்ற நேரத்தில், அவங்களுக்கு இங்கே திங்கிறது தான் உணவு, இங்கே அனுபவிப்பது தான் சுகம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அடுத்தது என்ன, அத்துன்யா சுஜுனுல் மூமின், சுஜுனுன் லில் மூமின், மூமினுக்கு துனியா வந்து சிறை கூடம், ஆனா நிராகரிப்பாளனுக்கு அது சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, இப்போ நாம யோசிச்சா, சிஜின்ல ஜெயிலில் இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க, அவனுக்கு வித விதமான சாப்பாடாக கிடைக்கும், பருப்பையும் சோத்தையும் அள்ளி கொட்டி விடுவான், இல்லாட்டி பண்டை நம்மட பூசணிக்காவையும் வட்டக்காவையும் சோத்தையும் அள்ளி கொட்டி விடுவான். அப்போ என்னதுக்கு சிஜின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, அவங்களுக்கு வட்டி ஹலாலு, மதுபானம் ஹலாலு, அப்படி சம்பாதிக்கிறது எல்லாம் ஹலாலு, கொமிஸ் குடிக்கிறது ஹலாலு, எல்லாமே அவங்களுக்கு ஹலாலு, எதுவுமே ஹராம் கிடைக்காது, எப்படி வேண்டாலும் பணத்தை போடலாம், பேங்கில் தூக்கி ஒரு 1 கோடி ரூபாயை போட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மாதம் மாதம் 1 லட்சம் ரூபா வந்துக்கிட்டே இருக்கு, தின்றுக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் அண்மையில் கூட சவுதி அரசாங்கம் $800 பில்லியன் நினைக்கிறேன், அல்லாஹ் அலி அதில் நான் சரியாக பார்க்க கிடைக்கிற, அதை கொடுக்க முன்வந்தாங்க சவுதி அரசாங்கம், வெறும் கடனாக வட்டியில்லா வங்கியை ஒன்றை ஸ்தாபிக்கணுன்ற ஒரு அமைப்பில் அவங்க செஞ்சாங்க. அவங்க செஞ்ச நேரத்தில் அதை வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தீவிர போக்கில் உள்ளவங்க, எல்லா மக்களும் இல்லை, தீவிர போக்கில் உள்ளவங்க அதை எதிர்த்தாங்க. எதிர்த்ததுக்கு காரணம் என்ன, நாங்கள்லாம் 50 லட்சம் 1 கோடின்னு போட்டு வச்சுக்கிட்டிருக்கிறோம், எங்களுக்கு மாதம் 1 லட்சம் வருவது, அதை இல்லாமல் பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணம். ஆனால் அவங்க யோசிக்கையில் மற்ற பக்கத்தை, இந்த 1 லட்சம் உனக்கு எப்படி வருவது, அவன் தனியாக வியாபாரம் செஞ்சு லாபத்தில் எடுத்து உனக்கு தந்தானா, இல்லை,
எத்தனை போற ரத்தத்தை குடிச்சு, காணிகளை பறிச்சு, வீடுகளை பறிச்சு, விவசாய நிலங்களை பறிச்சு, வாகனங்களை பறிச்சு, அதை திருப்பி தூக்கினதுக்கு சார்ஜ் வேறையாக போட்டு நடு ரோட்டில் விட்டு, எத்தனையோ பெண்களுடைய நகைகளை எடுத்து ஏலம் போட்டு விற்று, அதெல்லாம் குத்தம். ஆனால் நடக்கிறது யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். ஏலம் போட்டு விற்று அத்தை எத்தனையோ மக்கள் மன நோயாளிகளாக, ஊடு இல்லாமல் கடையில்லாமல் போனால் எப்படி இருப்பான், மன நோயாளிகளாக. சில பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இவ்வளோத்தையும் செஞ்சுதான் அந்த காசத்தாரான். இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒன்றை மட்டும் பார்க்காத, நீ விரும்புவதை உன்ற சகோதரனுக்கும் விரும்பு, நீ விரும்புவதே உன்ற சகோதரனுக்கு விரும்பு. இதே மாதிரி உனக்கு ஒரு நிலைமை இருந்தால் நல்லா பேங்கில் போடுங்க, வட்டி இல்லாத எத்தனையோ வியாபார முறைகள் இருக்கிறது, அதை செஞ்சுட்டு எடுத்து கொண்டு அதை சேமித்து வைங்களேன். இதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்லுது. இந்த மாதிரி பைத்தியகாரத்தை நம்ம ஆக்கினதால தான் குரான் சொல்லுது, அல்லதீன யக்லூன ருபா லா யக்கூமூன இல்லா கமா யக்கூம் உள்ளது யத்ஹப்பத ஹுஸ் ஷைத்தானு மினல் மஸ். ஷைத்தான் தீண்டியதன் காரணமாக பைத்தியம் பிடித்தவர்கள் எழும்பது போல கியாமத்தில் எழும்புவாங்க. ஏன்டா உலகத்தில் நியாயமான பேரை பைத்தியாரன் ஆகிட்டாங்க, அதனால அவங்க பைத்தியம் பிடித்தவர்கள் போல எழும்புவாங்க. அப்போ தீண்டியதால் பைத்தியம் என்று சொன்னால் என்ன? இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு அந்த தஃப்சீரையும் விளக்கலாம் சகோதரிகளே. அப்போ நம்ம என்ன, மூமினுக்கு சிறை கூட என்று சொல்லி சொன்னால் இப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சோன்னு வைங்களேன், நினைச்சதெல்லாம் உண்ண முடியாது, நினைச்ச சுகத்தில் அனுபவிக்க முடியாது. அல்லாஹ் வரையறை வைத்திருக்கிறான், அந்த வரையறைக்குள்ளே தான் இவன் செய்ய வேண்டும். உன்னெல்லாம் எல்லாம் செய்யலாம், வரையறையோடு இவன் இருந்து கொள்ள வேண்டும். சம்பாதிக்கலாம், சுகம் அனுபவிக்கலாம், வரையறையோடு இருந்து கொள்ள வேண்டும். அப்போ மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அழகாக அடிக்க விளங்கிக்கிடுங்க. மூமினுக்கு இந்த வரையறையோடு இருப்பதால் இது ஒரு சிஜின் மாதிரி, ஆனால் ஆகிரத்தில் கிடைக்கிற சாப்பாடோட ஒப்பிட சொல்ல உலகத்தில் இவனுக்கு கிடைக்கிற சாப்பாடு என்ன, உங்களுக்கு இங்கே சிறையில் கிடைக்கிற சாப்பாடு மாதிரி. அவ்வளோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டே இருக்கிறார் சொர்க்கத்தில் வந்து. நீங்கள் வழக்கம் வீஹா மா தஸ்தஹி அம்புசுக்கும் வழக்கம் வீஹா மா தத்தவுன், நீங்கள் உள்ளத்தால் ஆசைப்பட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், வாய் திறந்து கேட்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நிராகரிப்பாளர்களுக்கு ஏன் சொர்க்கன்று சொல்லி சொல்கிறான்? இந்த உலகம் ஆகிரத்தில் கிடக்கிற தண்டனையும் அவங்கிற அந்த சிஜினையும் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறை கூட வாழ்க்கையை நினைக்கிற போது உலகம் அவங்களுக்கு சொர்க்கந்தான், உலகம் அவங்களுக்கு சொர்க்கந்தான் என்று சொல்லிவிட்டு எத்தமத்தவுன கமா தாக்குலுல் அன்ஆம், ஆடு மாடுகள் உண்பது போல அவர்கள் உண்டு கொண்டிருக்கிறார்கள், கால்நடைகள் உண்பது போல அவர்கள் உண்டு கொண்டிருக்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ கால்நடைக்கு ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அழகான ஒரு உதாரணம் சகோதரர்களே, என்ன என்று சொல்லி சொன்னால், ஒரு மூமின் உண்ணுகின்ற போது அவன் சம்பாதித்ததிலிருந்து, உன்ற சாப்பாட்டில இருந்து, உன்ற முறையில இருந்து, உண்டு முடித்ததன் பின்னால் அவன் நடந்து கொண்டதிலிருந்து, உடம்புக்கு அந்த சக்தி வந்ததன் பின்னால், அந்த உணவில் இருந்து கிடைத்த சக்தியை அவன் பயன்படுத்துகின்ற விதத்து எல்லாத்தையும் உத்து நோக்கினோன்று சொல்லி சொன்னால், அவன் ஒரு சாலிகான் அமல் செய்வதற்காகவும் அல்லாஹுக்கும் அடிமையாக வாழ்வதற்காகவும் செய்கிறான் என்பதை காட்டிக்கொண்டே இருப்பான். இதாங்க மூமின். அவன் சம்பாதிச்சதை பார்த்தா ரோட்டில் கடந்த ஒரு பழத்துண்டை எடுக்க மாட்டான், ரோட்டில் கடந்த ஒரு பழத்துண்டை எடுக்க மாட்டான், அடுத்தவன்ட்டு ஒரு 100 கிராம் உணவுப் பொருளை இவன் எடுத்துட மாட்டான். இன்றைக்கு அதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறது இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறேன்னா அப்படி தான், சொர்க்கத்துக்கு போகிறேன்னா அப்படி தான், மறுமை நம்பிக்கை வந்தால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அவன் சாப்பிட்டு குட்டிப்பான், அடுத்த ஒரு பசியில் ஒரு ஆள் வந்து கேட்டால் கொடுத்துட்டு பித்துருவான் ஈக்கிற சாப்பாட்டை, அந்த மாதிரி அவன் இருந்து கொண்டிருப்பான். சரியா? அப்போ அவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உணவுகளில் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான்ட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தவ்வாவாக காட்டி கொண்டிருக்கும், பெரிய தவ்வாவாக காட்டி கொண்டிருக்கும். விமானத்தில் ஏறுவான், எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு மதுபானம் கொடுப்பாங்க, இவன் என்ன செய்வான், மதுபானத்தை குடிக்க மாட்டான். எல்லாருக்கும் கோழி மாமிசம் கொடுப்பாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஹராமான உணவு வகையில் கொடுப்பாங்க, இவன் தொடமாட்டான், பயந்துருவான், இவன் யோசிப்பான். அப்போ இப்படியெல்லாம் வாழ்கிறத பார்த்தா என்னத்துக்கு,
நம்மளை படைத்த இறைவன் ஒரு இருக்கிறாங்கிறத காட்டி பட்டு கொண்டே இருக்கும். விமானத்தில் போனாலும் சரி, வலிமாக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கும். அந்த உணவில் வந்து கிடைச்ச சக்தி எடுத்து அல்லாவுக்காக வேண்டி பயன்படுத்தி அவனுடைய கலோரியை எரித்து கொண்டே இருப்பான். எப்படியெல்லாமோ கலோரி எரிக்கப்படுகிறது, அல்லாவுக்காக கலோரி எடுக்கப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், அதை பார்க்குற நேரத்தில் இந்த அல்லாவுடைய ஞாபகம் அவனுக்கு வரும், அவனை பார்க்குறவங்களுக்கு வரும். ஆனால் நிராகரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் படைத்தவன்ட ஞாபகமே வராது, உலகத்துடைய ஞாபகம் தான் வரும். என்னடா இவன் உலகத்தை இப்படி போட்டு அனுபவிக்கிறான் என்பது வரும். ஆடு மாடுகளை விட கேவலமாக தான் இருப்பாங்க, ஆடு மாடுகளை விட கேவலமாக. உலாய்க்க கல்லாம் பல்கும் அலத், அவர்கள் கால்நடைகளை போட்டவர்கள் அதை விட கட்டவர்கள். ஏன் தெரியுமா? அதாவது அறிவு குறைஞ்சதால போய்த்து அடுத்த வீட்டு காணியில் சாப்பிட்ரு, அறிவு குறைஞ்சதால போய்த்து இன்னொரு உணவு, இன்னொருவருக்கு இருக்கக்கூடிய உணவை, இன்னொரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய உணவை எடுத்துகிட்டு போயிடுறி, வீட்டில் வச்சுக்கிற சாப்பாட்டில் அது திண்டு போட்டு நஞ்ச வேறையாக போட்டுட்டு வச்சு போய்த்துடுறி. எலிகள்லாம் என்னமெல்லாம் செய்யுது, டயபிட்டிஸ் காரண்ட்டை காலை கடிச்சு விட்டு போயிடுறி, அதுக்கு தெரியாதுங்க. அதனால் அது செய்து கொண்டிருக்கிறது. ஆடு மாடுகள் கால்நடைகள் இப்படி செய்து கொண்டு அதனுடைய நோக்கம் என்ன? வகுத்த நிறைக்கணும். இன்னும் யோசிச்சா ஆடுபாடோடு ஆடுபாடாவது பசிக்க வேண்டி அடுத்தவன் உணவை தான் உண்டுட்டு போகுது, அடுத்தவங்கள உண்ணாது. சிங்கப்புலிக்கு பசி வந்துதாக்கும், இதெல்லாம் திங்கிற ஆடு மாடையும் திங்கும். தனியே போய் மாட்டினா ஆடு மாடையும் திங்கிற நம்மளையும் திங்கும். அது திங்கிற ஆடு மாடுகள் திங்கிற மரக்கறி தின்ற நாம ரெண்டையும் உண்றவங்க, ரெண்டு பல்ல நமக்கு ஈக்குது வந்து. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான பிளண்டர்களையும் கிரண்டரையும் வைத்திருக்கக்கூடிய மனுஷனையும் போட்டு திண்டு போட்டு போயிருமா? விளங்குதா? அப்போ பசி வந்ததுன்னா யாரையாவது அடித்து கொண்டு போட்டு திண்டு போட்டு போயிடும் சிங்கம்புலி. விளங்குதா? இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, பாபு தேல்னு ஒரு கூட்டம் இங்குது, இதுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அதால் மாறினா போகிறோம், மிரிச்சா ஏன் மிரிச்சா ஒரே கொத்து கொத்தா இல்லையா? எலிக்கு ஒன்றும் தெரியாது, வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு திண்டு நஞ்சக்கு தந்துட்டு பீத்துறோம். பள்ளிக்கு தெரியாது, டீயை குடிச்சு அப்படி வச்சுட்டு பூடாம வச்சுருவாங்க நம்ம மக்கள், அதுக்கெல்லாம் நஞ்சை போட்டு போயிடும் வந்து. விளங்குதா? நெலும்புக்கு தெரியுமா அது? அப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால், சுபஹான ஜல்ல ஜலாலஹு, அல்லாஹ் மிக தூய்மைக்குரியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆடு மாடுகள் நோக்கம் இல்லாமல் எப்படியெல்லாம் ஹராம் ஹலால் இல்லாமல் வாழ்க்கையின் ஒரு நெறிமுறை இல்லாமல் அவைகள் திண்டு கொண்டிருக்கிறதோ, அதாவது குறைஞ்சது அஞ்சறிவோட நாலறிவோட செய்யுது, பல்கும் அலசு, நீங்கள் அதை விட கெடுதியானவங்கப்பா. தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறீங்களே, உன்ட மனசாட்சிக்கு தெரியும், உன்ட மனசாட்சிக்கு தெரியும், இப்படி இப்படியெல்லாம் செஞ்சால் பாவட்டு சொல்லி போட்டு அதை தெரிஞ்சு கூட செய்து கொண்டே இருப்பார்கள் சகோதரர்களே. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆடு மாடுக்கு நல்லா திங்க கொடுக்குற நேரத்தில் நல்லா திங்கும், ஆனால் அவ்வளோக்கு ஒரு விஷயம் தெரியாது, கொளுத்து இருந்தால் தான் நம்ம அறுபடை போகிறோண்டு. ஹஜ்ஜுடைய காலங்களில் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அவளுக்கு, எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. வருவார் உள்கியாக கொடுக்குறவர், வந்து பார்த்துட்டு சொல்லுவார், அந்த மூணு மாடை இந்த நாலு கிடாயம் போடுங்கன்ட்டு போயிடுவார். என்னதுக்கு சொல்கிறாரு? நல்லா கொளுத்திக்கிறாக, அப்போ தான் அவளுக்கு உலக நம்ம திண்டதில் நோக்க நம்ம அறுபடுறதுக்காக வேண்டிதான். இதே மாதிரி பாவிகள் நிராகரிப்பாளர்கள் என்ன நினைச்சிக்கிட்டீங்கிறாங்க, எப்படி வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் உண்ணலாம் குடிக்கலாம், நம்ம உலகத்தில் வாழ்கிறதே ஜொலிக்காக வேண்டிதான். எல்லாத்தையும் கடவுள் மன்னிச்சிடுவாரு, எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, இறந்த காலம் மன்னிச்சிட்டாரு, இப்படி எல்லாம் பேசுகிறாங்க. இஸ்லாம் மட்டும் அந்த பொசிஷனில் சரியாக நிற்குது. நீ லாயிலாக இல்லலா சொன்னாலும் சரிதான், ஆனால் உன்ட வாழ்க்கையை நீ மாற்றிட்டியேன்னு சொல்லி சொன்னால் நீனா நரகத்துக்கு தான் போவே, நீனா நரகத்துக்குத்தான் போவே என்பதை, அது நிரந்தர நரகமா இல்லையா என்பதை அது வேறொரு விஷயம் முடிவெடுக்க வேண்டும், ஆனால் நீ நரகத்துக்கு போவ என்பதை தெல்ல தெளிவாக சொல்கிறது. அல்லதீன தஹது தீனஹும் லஹ்வன் வலைபன் வரத்துஹுமுல் ஹயாத்து துன்யா. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? தங்களுடைய மார்க்கத்தை கேளிக்கையாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டார்கள். அவ கேளிக்கை என்று சொன்னால் என்ன? அதாவது என்ன, ரெண்டு கருத்து சொல்கிறார்கள். ஒன்று, கேளிக்கையும் விளையாட்டையும் அவர்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்கள். அடுத்தது, மார்க்கத்தை வச்சு விளையாடுவாங்க, கேலி பண்ணுவாங்க. விளங்குதா? அந்த மாதிரி எத்தனையோ மக்களை பார்க்கிறோம்,
அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எங்களுடைய வசனங்கள் வந்ததன் பின்னாலும், அத்தாதிகள் வந்ததன் பின்னாலும் அறிவு வந்து தெரிஞ்சிக்கும். நாம் சொல்றது பச்சை வழிகேடான ஒரு விஷயம். ஆனாலும் விளாட்டு கேளிக்கை, அவனை வெல்லணும் இவனை வெல்லணும் என்ற கொள்கையை மாற்றவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ என்ன, அவங்களுக்கு மார்க்கத்தையே விளையாட்டாக நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கேளிக்கையாக நினைக்கிற கூட்டம் இருக்கிறாங்க. இபாதத்து இருக்காத எல்லா வகையான இல்மையும் நோம்பை பற்றி கட்டுரை எழுதுவார், நோம்பு பிடிக்க மாட்டார், விளங்குதா? இந்த மாதிரி எல்லாமே இருந்து கொண்டு இருக்கும். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ கேளிக்கையாக பரியாசமாக அவருடைய மார்க்கத்தை நினைப்பாங்க, இது ஒன்று. ரெண்டாவது கூட்டம் என்ன தெரியுமா, கேளிக்கையும் விளையாட்டும் தான் மார்க்கண்டே நினைப்பாங்க. வந்து பொழுதுபோக்கம் விளையாட்டும் தான். அதனால தான் நாம் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், லகுவில் வீணான பொழுதுபோக்குகள். இஸ்லாம் பிரயோசனமான பொழுதுபோக்கை அனுமதிக்கும். என்ன பொழுதுபோக்கு, அப்படி குத்தி டிவியில் உட்கார்ந்தாராக்கும், அவன் சீரியலில் போடுவான், இது 135வது தொடர், இது 205வது தொடர், இந்த கிழமை முழுக்க அதிலேயே குந்திக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை தொடர் முடியுது, 12 ஒரு மணி வர காட்டி குந்திக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேளிக்கையா இல்லையா சகோதரர்களே? அதுக்கு பார்த்தா பெண்ணே பெரிய டிவி, அதுக்கு பேராக ஹோம் தியேட்டராம், 72 இன்ச்சி 82 இன்ச்சி, அதை கொண்டு போட்டு அட சுபஹானல்லாஹ், இந்த சாம்சுங் காரணம், எல்ஜி காரணம், டொஷிபா காரணம் நம்மளை வச்சு எப்படியெல்லாம் பே காட்டுறான், சல்லி கொடுத்து நரகத்துக்கு போகிறீங்களே. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அனுமதி இருக்கிறது, எது அளவுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லுகிறேன் சகோதரர்களே. மற்ற பக்கத்தில் பார்த்தா விளையாட்டு, அவங்க ஏதாவது விளாட்னா அவங்களோட அறிவுக்காக வேண்டி அல்லது அவங்களோட உடலுடைய கட்டமைப்புக்காக வேண்டி விளாட்றத இஸ்லாம் அனுமதிக்கும். அதுக்கு உத்தரம் போக மாட்டாங்க. ஜிம்னாஸ்டியம் இருக்கும், ஜிம் இருக்கும், அங்கெல்லாம் போக மாட்டாங்க. என்ன விளாட்டு, ராவு பூரா குந்தி கரம் அடிச்சுக்கிட்டிருப்பாங்க, டாம் அடிச்சுக்கிட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதாவது கார்ட்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு போகிறது போச்சலே ரெண்டு கார்ட்ஸ் கட்டை எடுத்துக்கிறது. இது கேளிக்கை விளையாட்டு. சரியா April 13-14 அது அந்நிய மக்கள்கிட்ட போறனா ஓ நூறலியாக அந்த அன்னைக்கு தான் போகணும். என்னமோ உம்ராக்கு போகிற மாதிரி நேர்த்தி வச்சு உம்ராக்கு போகிற மாதிரி 13-14 தான். அடே நூறலியாக்கு போகிறது தடையில்லை, அந்த 13-14 நீ ஏன் போகிற? மன் தஸபஹபி கோமின் பஹுமின்கும், இன்னொரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடந்தா அவங்கள சேர்ந்தவங்க, அவங்களோட பிறநாளைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து போறிய. நீ என்ன முஸ்லீம்னு சொல்ற, நீ உனக்கு என்ன களிமான்னு சொல்லி சொல்ற, நீ அல்லாஹ் பாதுகாக்கணும். நூறலியாவுக்கு போறது வேற, 13-14 தான் நாங்கள் போவோம்னா நீ என்னத்துக்கு போறீங்க? அங்கே வார பெண்களை பார்க்குறீங்க, அரகுற ஆடையோட நிற்கிறவங்கள பார்க்குறீங்க, அதில் கொஞ்சம் நீங்கள் குளிர்காயணுங்கிறதுக்காக நீ போறீங்க. அல்லாஹ்க்கு இதெல்லாம் தெரியாதா? நீங்கள் என்ன வாதம் வச்சாலும் சரி, உங்களதா அல்லாஹ் எல்லா வாதத்துக்கும் பதில் வாதம் வைத்து கொண்டே இருக்கிறான். முஸ்லீமா வாழ்ந்தா கட்டுப்பட்டு வாழுன்ற அர்த்தம் சகோதரர்களே. அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சவர் ஒரு வீடு ஒன்று கட்டினார், கட்டி முடிச்சுக்கிட்டே கட்டியே இருக்கிறாரு, சம்பாதிச்சு சம்பாதிச்சு எவ்வளோ ஹாஜி இதுக்கு செலவுன்னு கேட்ட 3 கோடி இன்னும் முடிய மாட்டேங்குதுன்றாரு. அது ஏன் ஆகி 3 கோடிக்கு இதை போட்டு கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அல்லாஹு அக்பர், அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சுலைமான் நபியும் கட்டிட்டாங்க நம்ம பெரிய பங்களா, அவருக்கு யாரோட மௌலையும் சொன்னாராம் வந்து. அடே சுலைமான் நபி அரசர், 90 மனைவி 99 மனைவி இப்படி எல்லாம் வருவது, கட்டுறது நியாயம், நீ ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு என்னடப்பா இப்படி எல்லாம் போட்டு செலவழிச்சுக்கிட்டு கல்லுக்கும் மண்ணுக்கும் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். விளங்குதா? எல்லாத்தையும் அல்லாஹ் சுபானத்தில் அழிப்பான். என்ன அழிக்கிற நேரத்தில் நீங்கள் 3 கோடி ரூபாய்க்கு அழித்த மாளிகையும் உடஞ்சி விடும். இன்னொருத்தர் 50 மாடி அடிச்சுப்பான் பெரிய வருஷம், அதை உடஞ்சி விடும், கொட்டை உடஞ்சி விடும். என்ன ஐக்கியம் தெரியுமா, எல்லாம் மண்குமியெல்லாம் ஐக்கியம். என்ன உங்களோட கொஞ்சம் கூட்டின மண்குமியெல்லாம் ஐக்கியம், மண் தான் கூலம் தான், கொஞ்சம் பெரிய கூலம், துப்புரவு பண்ணுறதுக்கு நேரம் போகும். அவன் கொட்டி சின்னது துப்புரவு பண்ணுறதுக்கு டைம் லேசாக முடிஞ்சிடலாம், கிடக்குதா? அப்போது மண்ணுக்கு முயலாக போட்டுக்கு மண்ணுக்கு போட்டு செலவழிச்சு, அதனால தான் அல்லாஹ் எல்லாமே மண்ணின் மூலங்கள் என்று சொல்கிறான். சிமந்தேடு கல்லேடு என்னத்தையும் எடு, எல்லாம் மண், அதை கற்ற மேசனை எடு, அவனும் மண்ணின் மூலம்தான், அவனும் மண்ணின் மைந்தன் தான். மண்ணின் மைந்தனுக்காக வேண்டி முழுசு அமெரிக்காவில் பெரிய ஒரு 2 பில்டிங் உழுந்தது,
டிவியில் நீங்கள் பார்த்தீங்க, பார்த்தா பெரிய கூமிகள் தான் கிடந்தது, துப்புரவாக்குறதுக்கு நாள் போச்சுது, அவ்வளோதான் விஷயம் சகோதரர்களே. அதனால் இந்த மாதிரி மார்க்கத்தை தவறான முறையில் ஆதாரம் பிடிச்சி இதெல்லாம் செய்கிறது இருக்கிறதே ஒர்ரத்துஹுமுல் ஹயாத்து துன்யா, இதெல்லாம் அவர்களை துனியாவுடைய வாழ்க்கை ஏமாற்றி விட்டது என்று வல்ல நாயன் தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாவை எப்போவும் சந்திக்கணும்னு ரெடி நிற்கிறார்கள்னுக்கிறாங்க. அவரோட வாழ்க்கையை பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய செயற்பாடுகளை பார்க்குற நேரத்தில் நீண்ட காலம் வாழ்கிறது, 900 வருஷம் வாழ்கிற மாதிரி அப்படி நினச்சி வீடு கட்டி வாகனம் வாங்கி அந்த மாதிரி நினச்சிக்கிட்டிருப்பாங்க. என்ன லைஃப் இருக்குது உனக்கு? வீடு ஸ்ட்ராங்காக போடுங்க, எல்லாம் 14 இன்ச் கம்பியாக போடுங்க, சங்ஸ்தா கம்பியாக போடுங்க, போட்டால் தான் ஒரு 100 வருஷத்துக்கு அது சூப்பராக ஐக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு போகிறது வெறும் அல்பிசியா பலவை, அதை நினச்சிக்கிடுங்க. உங்களுக்கு போகிறது என்ன அல்பிசியா பலவை கபருக்குல, அது 100 வருஷமெல்லாம் கரண்டி இல்லை, 1 மாதம் கரண்டி கிடையாதுங்க. நீ உங்களுக்கு எவ்வளோ கரண்டி, உங்களுக்கு எவ்வளோ கரண்டி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய வசதியில் மனுஷர் வீடு கட்டினார், வீடு கட்டி நாளைக்கு குடி போகிறதுக்கு வீட்டுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் அழைச்சி சாப்பாடு, ராவ் ஹாஜியார் பழைய வீட்டில் வச்சு மௌத்தா பித்தார். நடந்த சம்பவம் எங்கே என்று சொல்ல மாட்டேன். அப்போ இந்த நேரத்தில் முடிவெடுத்தாங்க, மொதல் அண்டைக்கு இந்த மையத்தை புது வீட்டில் வச்சு எடுக்கக்கூடாது. சுபஹானல்லாஹ், கட்டினது யார்? அந்த மையத்துக்கு கூட உள்ளுக்கு போகிறதுக்கு இடம் இல்லைங்க. இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. கொஞ்சம் யோசிக்க, நீங்கள் 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டச்சில எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கிறான், எத்தனை பேர் திங்க வழி இல்லாமல் இருக்கிறான், எத்தனை பேர் நோயில் படுத்து கிடக்கிறான், எத்தனை பேர் தொழிலுக்கு வழி இல்லாமல் முதல் இல்லாமல் அலைகிறான், எத்தனை பேர் வட்டியில் போய் மாட்டிக்கிட்டிருக்கிறான். இந்த புத்தகத்தில் இந்த பெண்கள் எவ்வளோ பேர் வட்டிக்காக 10,000-20,000 எடுத்து மானத்தை விற்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, உங்களோட மனசில் அப்படி யோசிச்சவர்கள், இந்த ஊரில் எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்கீங்க, பணக்காரர்கள் இருக்கீங்க, என்னமெல்லாம் செய்கிறீங்க, எவ்வளோ எல்லாரும் சேர்ந்து ஒரு 5-5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு அல்லாஹ் காண்டி போட்டு ஒரு 5 கோடி எடுத்து சரியான ஒரு 2 பேரை நிறுவனமாற்ற 2 பேரை போட்டு நாங்கள் எங்களோட மக்களை அவங்களோட மானத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், வந்து நாங்கள் அவங்களுக்கு கடனாக நாங்கள் உதவி செய்கிறோன்னு ஏன் செய்ய முடியாது? சரி, அதில் 2 பேர் பொள்ளு போட்டு போய்த்தான் என்ன, இப்போது உங்களுக்கு நன்மையாக இல்லையா, உனக்கு நன்மையாக இல்லையா? அதுக்கு இதை செய்ய ஏன் மனசு வர மாட்டேங்குது? அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. செல்வம் என்பது ஆகப்பெரிய சோதனையான விஷயம். அடுத்தது என்ன, அழகான வாழணுங்கிறதுக்காக வேண்டியும் அப்படி எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு போவோம்ப்பா, என்னத்தை போட்டால் என்ன செய்ய, நாம தான் அப்படின்ட்டு போட்டு அவங்க அப்படி செய்வாங்க. வந்து வரங்களா, ஒரு ஆளை பார்த்து நீங்கள் கேளுங்களேன், அல்லது ஒரு பெண்ணை பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எத்தனை வயசு கேட்டுருங்க, சும்மா அவங்களோட பிறந்த டேட் என்னான்னு கேளுங்க. சும் சாம்பிளுக்கு கேட்டுட்டீங்கன்னு வைங்களேன், உடனே கேட்பாரு, என்னை பார்த்தா எத்தனை வயசாட்ட உங்களுக்கு விளங்குது அப்படின்னு கேட்பாரு. என்ன, அதுதான் அவரோட பெரியோரு பிரச்சனை. வந்து வயசு கூடுறது தாங்காது, வயசு கூடுறது தாங்காது. உண்மையிலேயே நம்ம வயசெல்லாம் சந்திர கணக்கில் பார்க்கணும். எனக்கு இப்போ 46 வயசு சூரிய கணக்கில் என்று சொல்லி சொன்னால், சந்திர கணக்கில் எனக்கு 48 வயசு. ரசூலா 63 மௌத்தா போனாங்கன்னா சூரிய கணக்கில் 61 மௌத்தா போனாங்க, அதுதான் சப்ஜெக்ட்டு, விளக்குதா? ஆனால் இவருக்கு என்ன, சூரிய கணக்கில் புளூட்டோ கணக்கில் வேண்டாலும் வயசை குறைஞ்சி சொன்னால் நிம்மதியாக போயிடும். வந்து விளக்குதா, புளூட்டோ கணக்கு படி உங்களுக்கு 35 வயசு தான், நான் அப்படி சொல்லிக்கிறேன் சொன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி அவருக்கு யோசனை வரும். வயசை தீர்மானிக்கிறது கொண்டை கடிக்கிற டையும், விளங்குதா, நீங்கள் போடுற ஃபேஷலும் அதெல்லாம் வயசை தீர்மானிக்கிறது. உங்களோட ஹார்ட் எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஆண்மை எப்படி இருக்குது, உங்களோட இடுப்பு எப்படி இருக்குது, நைட்டுக்கு போடுற ஸ்லீப்பை இந்த டெப்லெட்டை வச்சு மாத்திரையை வச்சு முடிவெடுத்துக்கிட்டாலும் உங்களோட வயசு என்னான்ட்டு அவ்வளோத்தையும் போடு போடுன்னு போட்டுட்டு டை அடிச்சுட்டு எனக்கு எத்தனை வயசு ஈக்கும் அப்படின்ட்டு அவ்வளே திரும்பி கேட்பார்கள். இப்போ கசரத்தில் மால் இன்னும் கூட்டணும் கூட்டணும்னு நினப்பாங்க. மற்றவன் நினப்பான், எனக்கு கிடைக்கும் கூட்டுவோம், நாம் அல்லா காடி கொடுத்துட்டு போயிடுவோம், கூவத்தில் ஜா, நம்மளை பார்த்தா கண்ணியம் கிடைக்கணும், அது யார் எல்லாம் அப்படி கூப்பிடணும், பெரிய முன்னேற்றகரமான மனுஷன் அப்படின்ட்டு பேசணும். அந்த துபாயில் அவருக்கு 15 லட்சம் சம்பளமா, இறங்கினாலே மக்கள் கரைக்கணும். அல்லாஹு அக்பர், தெல்க தாருல் ஆஹிரா உலகத்தில் உயர்வை எதிர்பார்க்காதவர்களுக்காக இந்த மாதிரி அட்டாட்சியம் எது, அதாவது படோபகாரம் அப்படிதான் சொல்லணும். வந்து
வீண் விரயம் பண்ணாமல் அழிச்சாட்டியம் பண்ணாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டித்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா சொல்ல. அந்த ஹுப்பு துனியா எப்போ மனுஷனுக்கு வந்து இதெல்லாம் வந்ததோ அதில் அப்படியே மூழ்கிடுவான். மூழ்கிடுவான்னு சொன்னால் ஆகரத்திலே அந்த எந்த அமலும் செய்ய மாட்டான். நாளைக்கு 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 அப்படின்ட்டு என்ன செய்வார், பள்ளிக்கு ஒரு 1000 ரூபாய் போடுவார், பள்ளிக்கு ஒரு இதை கட்டி கொடுத்துருவார். அல்லா பிச்சைக்காரனாடா, உன்ட 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு உன்ட உடம்பு வளையணும், விளங்குதா? சரியாக நீங்கள் பார்த்துக்கணும். என்னவா நன்மை செய்கிறாராம், பள்ளிக்கு ஒரு காணியை போட்டு கொடுத்துட்டாரான். நீங்கள் செஞ்சு அவ்வளோ அட்டாசையும் மன்னிச்சிருவாங்க அல்லாஹ் தாலா. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தா முழு அட்டாசையும் செஞ்சு போட்டு ஹஜ்ஜில் போய் கிடக்கிறான், விளங்குதா? வந்து நீ அரசில் போய் கிடத்தாலும் அல்லாஹ் தாலா மன்னிக்க மாட்டான், விளங்குதா? அதை நான் சொல்லுவேன். அப்போ அடுத்தது என்ன சொல்கிறான் அல்லாஹ் தாலா, பல்யோம நன்சாகும் கமா நசு லிகாயோமிஹிம் ஹாதா, இன்றைய தினம் அவர்களை நாங்கள் மறந்து விட்டோம், எங்களுடைய இந்த சந்திப்பை அவர்கள் மறந்தது போல. அப்போ அவன் மறந்துட்டான்டா, அவன் மறக்க இல்லை, மனுஷன் மறக்க இல்லை, நினப்பு வந்துக்கிட்டே இந்த உலக ஆசை வந்து அதோட சைத்தான ஹோமோனை கிளறி விட்டுக்கிட்டே இப்போ வந்து இங்கிட்ட பக்கம் திருப்பி விட்டுருவான் டைவர்ட்டை. ஹோமோன்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அது செலுத்துகின்ற தாக்கத்தை பற்றி நான் பேசுகின்ற போது நீங்கள் விளங்குவீங்க, பயம் எதனால், துக்கம் எதனால், துனியாவுடைய மோகம் எதனால், ஆசை எதனால, காமம் எதனால், விளங்குதா? ஒருத்த அளவுக்கு அதிகமாக பேசுறது எதனால, தூக்கம் எதனால, எல்லாமே டிபெண்டிங் ஆன் ஹோமோன்ஸ், எல்லாமே ஹோமோன் நான் கிளாஸ், அது எதுவுமே நாளம் இல்லாத சுரப்பிகளால் வரக்கூடிய ஹோமோனால் தான் எல்லாமே தீர்மானிக்கப்படும். அரிதாக ஒரு 10 விதமான ஹோமோன்கள் நாளம் உள்ளதாக கிளாண்டாக உள்ளதான ஹோமோன்ஸால் இருக்கிறது. அப்போ என்ன, அப்போ அவன் மறந்துகின்றன்னு சொன்னால் மறந்து திருப்பி ஞாபகம் வந்து திருப்பி வந்து திருப்பி வந்து வரும். ஆனால் பராக்காக்கிட்டு போய்த்துக்கிட்டிருப்பான். ஆனால் அல்லாஹ் மறந்துட்டேன்ட்டு சொல்கிறான் இன்றையத்தில் உங்களை நான் அவர்களை மறந்துட்டோண்டு அல்லாஹ் மறப்பானா? மறந்த அர்த்தமே இல்லையேங்க. நவுது பில்லா அம்மாக்கான ரப்புக்கு மன்சியா, உங்களோட ரப்பு ஒரு நாளை என்ன செய்ய மாட்டான், மறக்க மாட்டான்னு குரான் சொல்லுகிறது. அப்போ மறந்துட்டேன்ட்டு சொல்லி என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தா குரானில் ஹக்கீக்கியாகவும் வருகிறது, மஜாசியாகவும் சில லஃப்ளுகள் பயிர் வைக்கப்படுகிறது. அப்போ ஹக்கீக்கின்றா அந்த இடத்துல அந்த கருத்தை தான் வைக்கணும், அந்த இடத்துல அந்த கருத்தை தான் வைக்க வேண்டும். மஜாசி என்று சொன்னால் அந்த இடத்துல அதுக்கு ஒப்பாட வேறொரு கருத்தை வைக்க வேண்டும். அப்போ ஹக்கீக்கியான லஃபுலு என்ன, குரானுடைய அல்ஃபாலுல் மஜாதி என்ன, அல்ஃபாலுல் ஹக்கீக்கி என்ன, இன்ஷா அல்லாஹ் அதுவும் ஒரு பயானாக இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். தவறாக நினைக்காதீங்க, நான் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதால் நான் அப்படி சொல்கிறேன் வந்து. அப்போது இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபல்யோம நன்சாகும் கமால சூலிகாயோமிஹி மாதா, அவர்களை நாங்கள் மறந்து விட்டோம் என்றால் அல்லாஹ் மறக்க மாட்டான் என்று குரானே சொல்கிறது. லா எலிலு ரப்பி வலா என்சா, ரப்பி என்னுடைய ரப்பு ஒரு நாளும் தவறாக முடிவு எடுக்கவும் மாட்டான் மறக்கவும் மாட்டான் என்று மூசா அலை இஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அல்லாஹ் மறந்துட்டோம் என்று அவர்களை சொல்கிறான். அப்போ என்ன, இங்கே கைவிட்டுட்டோம் அன்னிசியான் அல் மக்சூத் ஹுனா அத்தர்க், என்ன செய்து விட்டோம், அவர்களை கைவிட்டு விட்டோம். அடுத்தது என்ன, நிசியான் மக்சூத் ஹுனா நுஆமிலுஹும் முஆமலா, அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடந்தார்கள். அப்படி சொல்வது தான் ரொம்ப பேணுதலான கருத்தாக எனக்கு இருக்கிறது. ரெண்டு தஃப்சீர்கள்லேயும் நான் நிறைய தஃப்சீர்களில் படிச்சிக்கிறேன். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை சில சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி சில வசனங்களை மனுஷனுக்கு விளக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா போட்டாலும் மஜாசியாகத்தான் போடுகிறான். மஜாசி அல் கலிமத்தில் முஸ்தாமலா ஃபி கைரி மா உலியத் லஹு அஸலன், எதற்காக வேண்டி உண்மையான கருத்து கொடுக்கப்படுகின்றதோ அது கொடுக்காமல் அதற்கு தோதுவான ஒரு கருத்தை கொடுப்பது இருக்கிறதே, அது கலிமத்தில் முஸ்தாமலா உபயோகிக்கப்படக்கூடிய அந்த சொல் இருக்கிறதே, அதுதான் அடிப்படையான கருத்தை விட்டுவிட்டு இன்னொரு கருத்து வைக்கப்படுமாக இருந்தால் அதுதான் மஜாசிக்குள்ள வரைவிலக்கணம் டெஃபினிஷியன் தரீஃபாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அப்போ என்ன, மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் தர்க், அவர்களை நாங்கள் கைவிட்டுட்டோம். ரெண்டாவது, உலகத்தில் எப்படி நம்மளோட அவங்க நடந்தாங்களோ நம்மளோட விஷயத்தில் அதே மாதிரி நாமும் அவங்களோட நடப்போம். மொத்தத்தில் சம்மல்லாஹு ஜசான் நிசியானகும் நிசியான் தமாஃபி கவுலிஹி, என்ன அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடுப்பான், எதில் என்ன, ஜசா உசையத்தின் சையத்து மிசுலுகா, இதாங்க உண்மையான அர்த்தம். அதாவது கெடுதியுடைய கூலி அதை போன்ற ஒரு கெடுதி, விளங்குதா, மறதியுடைய கூலி அதை போன்றதான ஒரு கைவிடல் என்பதுதான்
இதனுடைய அர்த்தமாக இருக்கும். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ என்ன, இந்த மக்கள் நிராகரிப்பில் போனதுக்கு காரணம் மனதாவது லகு, வீணான பொழுதுபோக்குகள், கேளிக்கைகள். ரெண்டாவது என்ன, பிரயோசனம் இல்லாத விளையாட்டுகள். மூணாவது என்ன, துன்யாவுடைய வாழ்க்கையில் இவங்க ஏமாந்து போனது. கடைசியாக ஜஹதூபி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை இவங்க மறுத்தது. அன்கரை பாதமா அணிமகு, அது அறிந்ததன் பின்னாலும் அதை அவர்கள் மறுத்தார்கள். இது அவ்வளோ என்னத்துக்காக, இந்த துன்யாவுடைய மொஹப்பத் இருக்கிறத எல்லா ஆபத்துடைய ஆரம்பமே அதுதான். அதனால் தான் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி பைஹக்கியில் பதிவாக இருக்கிறது, ஹுப்பு துன்யா ரவுசுக்குள்ளி ஹத்தியத்தின், எல்லா பாவத்துடைய தலையுமே ஆரம்பமே துன்யாட மேல ஆசை வைப்பதுதான் என்று அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இந்த குரானுடைய வசனத்தில் இருந்து, தாஹாவுடைய தப்சீரில் இருந்து உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் தஆலா சொல்றான், எத்தஹாஃபதுன பைனஹுமின் லபிஸ்தும் இல்லா அஷுரா, எத்தஹாஃபதுன் எத்தசாரூன், ரகசியம் பேசிக்கொள்வார்கள். ஏன் ரகசியம் பேசுறாங்க, எத்தஹாஃபதுன எதற்காக வேண்டி பேசுறாங்க, அங்க உள்ள ஹவுல் ஹவுஃப், அங்கே உள்ள திடுக்கங்கள் பயத்தை எல்லாம் பார்த்த நேரத்தில் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருவாங்க. என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குது, நாம் நினைக்காத ஒன்று மகசரில் நினைத்து கொண்டிருக்கோம். பதாலகம் மினல்லாஹி மாலம் எப்போன்னு எகுத்த சிபூன், அவர்கள் எண்ணாத விடயங்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் இருந்து வெளியாகக்கூடிய நேரம் அது. நாம் நினைச்சே இருக்க மாட்டோம் அத்தனையும் வெளியாகக்கூடிய நேரம். இப்போ அந்த பயத்தை பார்த்ததோட இவனுக்கு சத்தமெல்லாம் வெளியே வராது, அடைச்சி போயிடும். அடைஞ்சிட்டு ரகசியம் பேசுவார்கள். கம்லபிஸ்தும் ஃபில்லாருல் அத்தது சீனின், எத்தனைப்பா பூமியில் வருஷங்கள் நீங்கள் தங்கியிருந்தீங்க, கேள்வி என்ன, எத்தனை வருஷம் தங்கியிருந்தீங்க, பதில் என்ன, லபிஸ்னா யோமன் அவ்வாலயம், பதில் என்ன, கேள்வி வருஷ கணக்கில் கேள்வி கேட்கப்படுது, பதில் என்ன, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளுடைய சில நேரங்கள். யோம தக்கும் சாத் யுக்ஸிமல் முஜ்ரிமூன மா லபிஸு கைர ஸாஅ கதாலிக கானு யுஃபகூன், சாத் நிகழக்கூடிய நேரத்தில் முஜ்ரிமீன்கள் சத்தியம் பண்ணுவார்கள். மா லபிஸு கைர ஸாஅ, அப்போ மா லபிஸு கைர ஸாஅ, ஸாஅத் நினைக்கின்ற நேரத்தில் எது அப்படின்னா என்ன, கியாமத்து நெருங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் வெளியே வந்தால் கபூரில் இருந்து வெளியே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க மா லபிஸு வைரசா, நாம் ஒரே ஒரு மனுத்தியாலம்தான் இதில் நாம் இருந்தோன்னு அவர்கள் பேசுவார்கள். அப்போ என்னங்கிற விஷயம், ஒரு நாலு பேசுகிறாங்க, அரை நாலு பேசுகிறாங்க, பத்து நாலு பேசுகிறாங்க, ஒரு மனுத்தியாலண்டு பேசுகிறாங்க, என்ன என்ன நினச்ச மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. பொய் சொல்கிறது கூடாது, உலகத்திலே பொய் சொல்கிறது கூடாது. அப்போ ஆகிறதுல போய் இருந்துட்டு பொய் சொல்லலாமா, பத்து நாள், ஒரு நாள், ஒரு நாள், ஒன்பது நாள், ஒரு நாள்கிட்ட பாதி, காலை மாலை, இப்படி எல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்டால் சகோதரர்களே, அப்படி பொய் சொல்கிறதுக்காக வேண்டி அவங்க பேசுறது. திடுக்கம் கலக்கம் வருகின்ற நேரத்தில் அதே மாதிரி அல்லாஹு தஆலா கபூரில் வேதனை எல்லாம் செஞ்சு போட்டு ஒரு 40 வருஷம் பைன நஃபகத்தைன் யார் பழவும், ரெண்டு ஊதுக்கும் இடையில 40 இருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்க 40 எத்தனைன்னு சொல்லையில் அல்லாஹு ஆலம், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் இந்த கபூராளிகளை என்ன செஞ்சுருவாங்க, அவங்களும் கபருக்கெல்லாம் போத்தா பித்துருவாங்க. அதில் ரஹ்மான் மட்டும்தான் உயிரோடு இருப்பான். இது குரானுடைய வேறொரு தப்சீர். சகோதரர்களே, இப்போ இந்த நேரத்தில் எழுப்பி விட்டா எல்லாம் மறந்து போயிடும். அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்து எல்லாமே மறந்து போய்விடும் என்ற ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே. அப்போது அந்த மறதியின் காரணமாக தான் ஒரு நாளா, ரெண்டு நாளா, பத்து நாளாண்டு மாறி மாறி பேசுவார்கள் என்பதை இந்த இடத்துல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போது பொய் சொல்கிறது கூடாது. அப்போ இங்கே பார்த்தா பத்துங்கிறாங்க, ஒரு நாலுன்னு சொல்கிறாங்க, ஒரு நாள்கிட்ட சில நேரங்கிறாங்க, காலையுடைய சில நேரங்கிறாங்க, மாலையுடைய சில நேரங்கிறாங்க, இப்படி மாறி மாறி கதைக்கிறாங்கண்டா ஆகிரத்தில் பொய் சொல்கிறாங்கன்ற அர்த்தமாண்டு நாம் யோசிக்க வேண்டி வருவது. உண்மையிலே அது அல்ல சகோதரர்களே. என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு மறதி ஏற்படுவது. மறதி ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், கியாமத்தில் இருக்கக்கூடிய திடுக்கங்களையும் அதனுடைய கெடுதிகளையும் கண்ணுக்கு முன்னாலேயே காண்றாங்க. காண்ற நேரத்தில் இந்த கியாமத்து இவ்வளோ நாள் பெருசான்னு அவங்க யோசிக்க வேண்டிய நிலைமை வருது. ஏண்டா
கேள்வி கணக்குக்காக வேண்டிய 50,000 வருஷங்கள் நிற்கணும்னு சொல்லி சொன்னால், அடே இந்த 60 வருஷம் வாழ்ந்த கேள்வி வாழ்க்கைக்காக வேண்டிய 50,000 வருஷம் கேள்வி கணக்குக்கே நிற்கணுமா? அதுக்கு பிறகுதானா இதில் முடிவு நமக்கு தெரியும்? இப்படின்ட்டு யோசிக்கிற நேரத்தில் அவங்க என்ன யோசிப்பான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த வயசிக்கிற அது அவங்களுக்கு குறைவாக தெரியும். ஆளு கொன்று அவங்களுடைய நிலைமைக்கு தக்கன, சில ஆட்களுக்கு 10 நாள் மாதிரி தெரியும், சில ஆட்களுக்கு 1 நாள் மாதிரி தெரியும், மாலை மாதிரி தெரியும், காலை மாதிரி தெரியும், இப்படி அவளுக்கு வழங்கும். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் அவர்கள் எவ்வளோ நாள் இருந்தாங்கிறத அறிந்து வைத்து தான் இருப்பார்கள். என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியும். ஆனால் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையும் ஆகிரத்துடைய வாழ்க்கையும் கொம்பையா பண்ணி ஒப்பிட்டு எடுத்து காட்டுகின்ற போது, இப்போ வழங்குவாங்க, நாம் துனியாட வாழ்ந்த வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கையோட யோசிச்சா நிகாயத்தில் கில்லா, அற்பத்திலும் அற்பம் என்பதை அவர்கள் யோசிப்பார்கள். இன்னொரு விளக்கத்தை சொல்ற பாருங்க, அழகான விளக்கம். துனியாவுடைய வாழ்க்கை அவங்க நிக்கிற நேரம் முடிஞ்சு போயிருக்கும், முடியக்கூடியது. ஆகிரத்துடைய வாழ்க்கை அது முன்னோக்கி வரக்கூடியது. வதாஹிபு, போனது முடிந்தது. அந்த போனதுடைய காலம், போனதுடைய அந்த காலம் பெரிசாக இருந்தாலும் கூட வருவதற்கு வரக்கூடிய காலத்து வாளம் சின்னதாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் போன அந்த பெருசி மனுஷனுக்கு யாருக்குமே வழங்காது. போன காலம் பெருசாக இருக்கிறது, வரப்போகிற காலம் சின்னதாக இருக்கிறது. ஆனால் போன காலத்தை அது பெருசாக இருந்தாலும் யாருமே கணக்கெடுத்த மாட்டாங்க. அது அது ஒரு உலகத்தில் மனிதனுடைய சிந்தனை அமைப்பு அப்படி தான். இப்போ பாருங்கள், எனக்கு ஒருத்தன் 25 லட்சம் ரூபா எனக்கு பொள்ளு போட்டுவிட்டான், அநியாயம் செஞ்சுட்டான். எனக்கு நடந்ததையே சொல்கிறேன், 25-50 லட்சம் பொள்ளு போட்டான். 2 வருஷத்துக்கு பின்னால் என்னை கூப்பிட்டு பிச்சை போடுறாப்புல எந்த காசு எடுத்து 2 லட்சம் ரூபா தாரன்னு சொல்லி சொல்கிறான், மற்ற எல்லாம் நஷ்டங்கிறான். சரியா? இப்போது எனக்கு போனது 50 லட்சம், அது பெருசு தான். ஆனால் கிடைக்க போகிற இந்த 2 லட்சம் தொகையில் சிறுசாக இருந்தாலும் கூட, அந்த 50 லட்சம் போனதை விட இப்போ 2 லட்சம் கிடைக்கிறது பெருசாகிக்கும். ஏன்னு கேட்டால், நம்மளோட நிலைமை அப்படி இருக்கிறதால நம்ம அதை யோசிப்போம், அந்த 2 லட்சமாவது கிடைக்கிற வாப்பா அப்படின்ட்டு கஷ்டத்தில் கிடக்கிறோம் யோசிப்பான். மற்றவன் என்ன சொல்லுவான், உன்னோட 2 லட்சம் தேவை ஒன்று தேவை தூக்கிப்போ, எல்லாத்தையும் ஆகிறதுல தான்னு சொல்லிடுவான். அப்போ சகோதரர்களே, நல்லா விளங்கிக்கிடுங்க, போனது வந்து பெருசாக இருந்தாலும் கூட, வரக்கூடியது சிறுசாக இருந்தாலும் கூட, போனதை அனுபவித்ததால் பெருமதி இல்லை, வரக்கூடியதை அனுபவிக்க போகிறதால அது பெருமதி கூடியதாகவும் அது கூடுதலாக உள்ளது போலவும் நமக்கு தெரியும். ஆனால் போனது சிறுசாக இருந்து வரக்கூடியது பெருசாக இருந்தால், இதான் துனியாவில் நிலைமை. துனியாவில் துனியாங்கிறது 50 வருஷம் 60 வருஷம், போனது சிறுசு. நான் சொன்னது போனது பெருசாக இருந்தாலே நமக்கு வந்து டோன்ட் கேர் மைண்ட் வந்துடும், அதை பற்றி நம்ம கணக்கெடுக்க மாட்டோம் வந்து. ஆனால் துனியா அது வந்து சின்னது, இப்போ போனது சின்னது, வரப்போகிறது பெருசாகிக்கும். இந்த நேரத்தில் இந்த போனதை பற்றிய யோசனையே வராது, பெருசாகிதாலே யோசனை வராது, சின்னதாக இதெல்லாம் வரையின யோசனை வரப்போகுது. இப்படி நீங்கள் இதை விளங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க ஏன் 10ங்கிறான் 1ங்கிறாங்கன்னு சொல்லி போட்டு யோசிச்சா அவங்க பொய் சொல்லவில்லை. அந்த திடுக்கத்தின் காரணமாக 10 1 கதைக்கிறது என்ன, கல் அதம், அது 0 தான்பா அப்படின்ட்டு சொல்லாமல் ஒருவருக்கொருவர் கதைத்து கொள்வார்கள் என்று அழகான முறையில் நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் இந்த தஃப்ஸீரை எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது. அடுத்தது என்ன, ஈமான் கொள்ளாத மக்கள் எஸ்எல் உனக்கு அனில் ஜிபால், எஸ்எல் உனக்கு அனில் ஜிபால், ஜிபாலை பற்றி கேட்கிறார்கள். நிறைய மக்கா மதினால மலைகள் நிறைந்திருந்தது, அது நிறைய தடுக்கக்கூடியதாகவும்
அது வந்து பாதுகாப்பு அரணாகும். அது இருக்கக்கூடியது மலைகள். இன்றைக்கு பூமியில் அதுதான் பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்போ அவருடைய கேள்வி ஒரு கேலியான ஒரு கேள்வி. இந்த துனியா முடிஞ்சு போயிடும் நீ சொல்ற, எப்படி சொல்வாங்கன்னு சொன்னா, நீ சொல்றது உண்மையாக இருந்தால் இப்போ அழியிறதுன்னு ஒன்று புறப்படணுமா இருந்தா அந்த அழிவுடைய ஆரம்பம் குறைவு என்று ஒன்று வர வேண்டும். ஆனால் உலகத்துடைய நிலைமை நீ சொன்ன மாதிரி இல்லாம அப்படியே இருக்கிறது. கியாமத்துக்கும் உங்களுக்கு இடையில இவ்வளோ நேரம் தான் சொல்றீங்க. புயிஸ்து அனவசா கஹாத்தின்றி இவ்வளவு நேரம் தான் சொல்றீங்க கியாமத்துக்கு உங்களுக்கு இடையில. அப்ப இதெல்லாம் அழியோன்னா அழிவின் ஆரம்பம் உருவாக வேண்டும். அந்த ஒரு விஷயம் அழிய வேண்டும் என்று சொன்னால் அழிவுடைய ஆரம்பம் அது உருவாக வேண்டும், உருவாக வேண்டும், அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும், வர வேண்டும். ஆனா அது தெளிவுபடுத்துவது என்று சொன்னால் நிச்சயமாக அது அழியறதுக்கு முன்னால அது நுக்சான், அது குறைவாக, அதனுடைய குறைவு அது ஆரம்பிக்க வேண்டும், அதனுடைய குறைவு ஆரம்பிக்க வேண்டும். அப்போ உதாரணமாக நாம் கூட மனுஷன் வைங்களேன், மனுஷனை நாமளாக இருந்தோன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட நிலைமை, நாம் வந்து அழியிறதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை முந்தியிருந்த உடம்பெல்லாம் குறைஞ்சிட்டு போவோம், எலும்புகள் பலம் இல்லாமல் போவோம், பல்லெல்லாம் முந்தி கடித்த மாதிரி கடிக்க முடியாது, ஒய்சல்லாம் குறைஞ்சிட்டு போவோம், இப்படி முகமெல்லாம் மாறத் தொடங்கும். அப்போ என்ன, அழியறதுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அந்த புத்தலானுக்கு முன்னால் நுக்குசான கொண்டு வச்சு தான் அழிச்சிக்கிட்டே இருப்பான். உலகத்தில் ஒரு வகையான சபபு இதுதான். இன்னும் சொல்ல போனால் ஒரு பில்டிங் உடைய போகுதுன்னு சொன்னால் முதலாவது வெடிப்பிடும், அதுக்கு ஒரு கம்பியெல்லாம் வெளியே தெரியும், இப்படி வந்துன்னு சொன்னால் கூரை இறங்கும். வந்தால் இப்போ நுக்குசான் வர ஆரம்பிக்குது, இப்போ இது வந்து புத்தலானாக போக போகிறது, உருவாக்கம் நடக்கிறது என்பதை நாம் வழங்கலாம். ஆனால் சில நேரத்தில் ஒரே அடியாக அழிகிறதும் இருக்கிறது, ஒரே அடியாக அழிவதும் இருக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் ஒரே டைமில் போயிடும். வலம்மா தஜல்லா ரப்பஹு ஜபல் ஜாலஹு தக்கா. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஜபலுக்கு தன்னுடைய தஜல்லியாத்தை ரப்பு வெளிக்காட்டிய போது அந்த மலை ஒரே அடியாக அழிந்து விட்டது, புத்தலான் தான், அங்கே நுக்குசான் இல்லை. இந்த நிலைமையில் ஒரு நாளை என்ன செய்ய தேவையில் வந்து நுக்குசான் நடந்து தான் புத்தலான் வரணும்னு எந்த சட்டமும் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தின் காரணமாக சில வேளைகளில் சபபுகளை காண்பிப்பதற்காக வேண்டி நுக்சான் குறைவை தந்து புத்தலான் முற்றாக அளிப்பான். சில வேளைகளில் ஒட்டு மொத்தமாக புத்தலான ஒன் ஷோட்டில் அடிச்சிடுவான் வந்து. சில ஆளுகளுக்கு ஒன்றுமே பாரு, கம் அடிப்பார், திடீர் நெஞ்ச பிடிப்பார், எந்த நுக்சானும் இல்லை, உடனே புத்தலான் அவர் அறிஞ்சு வைத்துருவார். இப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன முகமதே இப்படி சொன்னீங்க, மலையெல்லாம் ஈக்கிற மாதிரி இப்போதாவது சொல்லலாம், எரிமலை வெடிக்குது, பூகம்பம் வருது, சுனாமி வருது, ஏதோ உலகம் அழிய போகுது, மலையெல்லாம் வெடிக்குது, இப்படி ஏதாவது சொல்லலாம், இயற்கை அழிவு செயற்கை அழிவு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சூரியன் பணிஞ்சு வந்தால் வெப்பம் கூட்டிட்டு, அந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ அல்லாஹ் நபிகிட்ட சொல்ல வைக்கிறான், குள்னு சொல்லல, ஃபக்குல் அப்பா உண்டி தாக்கி, அதை பின்தொடர்ந்து உடனடியாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, என் சிவுஹா ரப்பி நஸ்வா, அதை உடனடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கியாமத்து வார நேரத்தில் ஒன் ஷாட்ல அதை இல்லாமக்கிடுவான், அல்லாஹ்வுடைய குதிரத்தில் அதை செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் என்ன நுணுக்கமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். எஸ்அலூடு காலில் ஜிவால், அவர்கள் மலையை பற்றி கேட்கிறார்கள், மலையை பற்றி என்ன கேட்குறாங்க, இது என்ன அப்படி இருக்குது அழியாமல், அது அழியிற அழியிறன்னு சொல்லி சொன்னால் குறையணுமே, துண்டுதுட்டா போகணுமே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபக்குல், நீங்கள் உடனடியாக பதில் சொல்லுங்கள், என் சிபுகா ரபி நஸ்வா, அல்லாஹ் சடிதியாக அதை அழிப்பான் என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள். கா அன், அதன் பூமியை அழித்ததன் பின்னாலே மழையெல்லாம் இல்லாமல் போனதான். கா அன் அல் மக்கானுல் முத்மயின், சமதரையாக அல்லாஹ்வுத்தால் ஆக்கிடுவான். சஃப் சஃப் வகுவல்லதி லா நபாத்த அழகி, எந்த புல் பூண்டும் இருக்காது. லா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா, அதில் எந்த பள்ளமோ ஏத்த இறக்கமோ மேடோ இருக்காது. மத்த ஹபலு ஹத்தா மாஃபிஹி அம்துன், ஒரு மனிதன் அவனுடைய ஹபுல கைத்தை நீட்டுகிறான் எந்த அளவுக்கு, மாஃபிஹி அம்துன், எந்த வளைவும் இல்லாமல் நீட்டினா தான் அம்துன்ற சொல்ல அரபில் பாதிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், பூமி மழையெல்லாம் பெயர்த்து போட்டு
சமதரையாக்கி தாவரங்கள் இல்லாமல் கட்டடங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பள்ள மேடு இல்லாமல் இல்லாட்டி வலதுகளை ஒழிஞ்சிட்டான், மேட்டுகளை ஒழிஞ்சிட்டான், பில்டிங்களை போய் ஒழிஞ்சிட்டான், மலைக்குகளை ஒழிஞ்சிட்டான், எதுவுமே இருக்கக்கூடாதா, எல்லாரையும் ஒரே அணியில் எல்லாரையும் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படி செய்கிறான். எத்தபியூட தாய், அவர்கள் அந்த தாயை பின்பற்றி செல்வார்கள். தாய் அல் முராதுனா இஸ்ராஃபில் அலை இஸ்லாம், இஸ்ராஃபில் அலை இஸ்லாம் அவர்களை பின்பற்றி கொண்டு சொல்வார்கள். அவரை விட்டும் எந்த மறுப்பும் சொல்ல மாட்டார்கள். யாருமே அவரை விட்ட மறுப்பு சொல்ல மாட்டாங்க. நான் அங்கே போய் நிற்கிறேன், அங்கே போய் நிற்கிறேன், அந்த தாயை அப்படி பின்பற்றி கொண்டு சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், கைஃபா அன்னமு பக்கத்து இழுத்தகப சாஹிபுல் கர்ணில் கரண் ஹனா ஜபஹத்தஹு வசா சம்மஹு எந்திரு மதாயூமர், எப்படி சொன்னார்கள், நமக்கு எப்படி நான் இன்பம் இருக்க முடியும், கைவ தாபத் ஐஷி என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த கரண் இந்த ஊதுகுழலை தூக்கிய இஸ்ராஃபீல் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த ஊதுகுழலை வாயிலே வைத்து கொண்டு இருக்கிறார்கள், படைத்த நாளில் இருந்து வாயில வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய நெத்தியை சுருக்கி அப்படி ஒத்து பார்க்கறதுக்கு அப்படி சுருக்கி பார்ப்பாங்க வந்து. வசா சம்மஹு அவருடைய காதை ரொம்ப காது கொடுத்து கேட்கிறார்கள். எந்து மதாயுமர் எப்போது தனக்கு ஊதுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதை நான் கண்ணால் பார்த்ததுக்கு பிறகு எப்படியப்பா நான் ஈக்க முடியும், சுபஹானல்லாஹ். அப்போது எம்மைதின் எத்தபியூன தாய் அந்த சத்தத்தோடு எல்லாம் அழிஞ்சி பிறண்டத்தோட மக்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் போவாங்க. சஹாபாக்க கேட்டாங்க, நாங்கள் என்ன சொல்லணும், ஹஸ்புனல்லாஹ் வனிமல் வக்கீல் அலல்லாஹி தவக்கல்லான்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க சகோதரி. அதுதான் எம்மைதின் எத்தபியூன தாய், நாம் எல்லாரும் அவருக்கு பின்னால் போகிறோம். அன்பியாக்கள்ல இருந்து, நல்லவர்களில் இருந்து, பாவிகளில் இருந்து, ஆலிம்களில் இருந்து எல்லாரும் அவருக்கு பின்னால் போக போகிறோம். வஹசதில் அஸ்வாதில் ரஹ்மான் ஃபலா தஸ்மௌ இல்லா ஹம்சா, ரஹ்மானுக்காக வேண்டி பயத்துடைய உச்சக்கட்டத்தில் முகங்கள் எல்லாம் என்ன செய்யும், இந்த சப்தங்கள் எல்லாம் ரஹ்மானுக்காக வேண்டி தாழ்ந்து விடும். இப்போ பாருங்கள், ஒரு பள்ளியில் ஜும்மா முடிஞ்சா அல்லது ஒரு வலிமா வீட்டில் கூடினா எவ்வளவு சத்தம் வருகிறது சாதாரணமாக பார்க்குறோம். அப்போ மஹ்ஷர் மைதானத்தில் முழு ஜின்களும் முழு மனிதர்களும் ஒன்று சேர்ந்திருந்தால் எப்படியெல்லாம் கதைக்க வேண்டும். ஆனால் ஹஷாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான், ரஹ்மானுக்குத்தான் அங்கே அந்த முல்கியத், அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை தெரிந்ததன் பின்னால் யாரை யாரை கதைக்க மாட்டாங்க. வல்லரசுகளோட தலைவர் இருப்பாங்க, சர்வதேச நாடுகளில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க, விளங்குதா, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் இருப்பாங்க, இனி இல்லாட்ட கோடீஸ்வரர்கள் இருப்பார்கள், நபிமார்கள் இருப்பார்கள், எல்லாரும் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், உலகத்தில் ஆட்டம் போட்ட அவ்வளவும் இருப்பான். ஹசாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான், ரஹ்மானுக்காக வேண்டி பயத்தில் அவர்கள் யாரும் கதைக்க மாட்டார்கள். ஃபலா தஸ்மௌ இல்லா ஹம்சா, ஒன்னே ஒன்று தான் சகோதரர்களே, உதட்டு அசைகிற சப்தம் மட்டும். என்னப்பா நடக்குது நம்மளுக்கு, எல்லாரும் இப்படி நிற்கிறோம்னு பக்கத்தில் உள்ள ஆளை பார்த்து கேட்பான். அப்போ இவன் சொன்னான், உசு கதைக்கிறாதப்பா, என்னாண்டே ஒன்று விளங்க மாட்டேங்குது. அப்போது ஹஷாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான் ஃபலா தஸ்மௌ இல்லா ஹம்சா, அவங்க வேறு எந்த சப்தத்தையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள், உதட்டு அசைகிற சத்தத்தை மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி ஒரு ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் கூடியிருந்தாலும் யாரும் கதைக்க, மலக்குமார்கள் கூட கதைக்க மாட்டாங்க. ஹம்ஸ் என்ற வார்த்தைக்கு வத்துவிளக்கு தான் காலடி ஓசை, அப்படி முன்னுக்கு போகிறது, அப்படி பின்னுக்கு வாரது, இப்படியே நின்று கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி ரெண்டு சப்தத்தை தவிர வேறு எது, அதாவது சப்தமே இல்லாத நிசப்தமான ஒரு இடமாக அந்த இடம் இருக்கும். யோமைதின் லா தன்ஃபவு ஷஃபாத் இல்லாமல் நதின் அலஹு ரஹ்மான் ஒரு அலி அலஹு கௌலா, அல்லாஹு தாலா அழகாக சொல்கிறான், அந்த நாளிலே யாருடைய பிரயோசன ஷஃபாத்தும் பிரயோசனம் தராது. யாருக்கு ரஹ்மான் அனுமதி தந்து அவருடைய வார்த்தையை பொருந்தி கொண்டானோ, அப்போ சில மக்களை தெரிவு செஞ்சு எடுப்பான், பிரிஃபெக்ட் மார்க்கில் எடுக்கிற மாதிரி தெரிவு செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எடுப்பான். எடுத்து அவர்களை என்ன செய்வான் வந்து, அவங்களுக்கு ரெண்டு சொல்லுவான், உங்களுக்கு ஷஃபாத்து செய்வதற்கு அனுமதி தந்து விட்டேன், அடுத்தது என்ன, உங்களோட ஷஃபாத்தையும் நான் பொருந்தி கொள்ள போகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஷாஃபிகளும் இருப்பார்கள், மஷூவும் இருப்பார்கள், ஷஃபாத்து செய்கிறவரும் இருப்பார், ஷஃபாத்து செய்யப்படுவோரும் இருப்பார். இப்போ நம்மளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா
அந்த மாதிரி ஷஃபாத்து செய்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு நீ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரை 20 பேரை ஷஃபாத்து பண்ணுங்கன்னு ஒரு அந்தஸ்தை தந்துட்டான்னு சொன்னான். அது மாத்திரம் இல்லை, அனுமதியும் தந்தாச்சு. தந்ததுக்கு பிறகு எல்லாம் சொல்லுவாள், நீங்கள் யாருக்கு ஷஃபாத்து செய்கிறீங்களோ அந்த ஷஃபாத்தை நாம் ஏற்றுக்கிடுவோம். அப்போ ஷஃபாத்து யாருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட, அது வேற ஒரு சப்ஜெக்டு. இந்த மாதிரி ஒரு அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன, நாம் தூதுக்குழுக்களை போல் நாம் போவோம். ஷஃபாத்து ஸ்ரீ ரஹ்மானே, இவர் 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 எல்லாம் நம்மளுடைய தான். அல்லாஹு அக்பர். இதுதான் சகோதரர்களே ஆஹிரத், இதுதான் அந்த மனுமையுடைய நம்பிக்கை. வானத்தில் வுஜூஹுல் ஹையில் கையூம், நித்திய ஜீவனுக்காக வேண்டி முகங்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும், தாழ்ந்திருக்கும், தாழ்ந்திருக்கும். அனத் என்று சொன்னால் அரபியில் அஹதுல் ஆனி வஹுவல் அசீர், கைதியை பிடித்து விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் அனா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அப்போ கைதியை பிடிபட்டான், அவன் வந்து அவனுடைய முகம் எப்படி இருக்கும், குத்தத்தை ஒப்புக்கிட்டா, இப்படியே தாழ்ந்து போய் இருப்பார்கள். ஏன் முகத்தை மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய முகம் தாழ்ந்திருக்கிறது தான் முதலாவது அடையாளம். பெரிய அழுகர், எந்த பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய அன்பியாக்களாக இருந்தாலும் சரி, எந்த பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வானத்தில் உஜூஹுலில் ஹையில் கையூம், கையூமுக்காக வேண்டி. கையூம் யாரு, அல்லாஹு தஆலா சொல்கிறான் அந்த கையூம் அத்தாயிம், அவன் நிரந்தரமானவன். முதலாவது கருத்து. ரெண்டாவது கருத்து என்ன, அன்னவுல் காயும் அலாக்குல் நஃப்ஸி பிமா கஸபத், நிரந்தரமானவன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன செய்கிறதையும் பார்த்து கொண்டு இருக்கிறான், நிரந்தரமாக நிரந்தரமாக பார்த்து கொண்டும் இருக்கிறான். அடுத்தது அன்னகுல் காயும் தத்மீரில் ஹல்க், இந்த ஹல்குடைய ஹுசுனுல் கியாம், அவங்களுக்கு என்ன என்ன செய்யணும், முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத எல்லாம் ஹையுல் கையுமால மாத்திரம்தான் செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வானத்தில் உஜூஹு இல் ஹையுல் கையும், உங்கள் எல்லாரையும் பாதுகாத்தவன் நான், உங்கள் எல்லாருடைய செயல்பாடுகளையும் பாதுகாத்து வச்சவன் நான், உங்கள் எல்லாரோடைய மாதிரி நான் வந்து அழிஞ்சு போகிறவில்லை. நித்திய ஜீவன், கடவுள்களாக கருதப்பட்டவங்களாம் வந்து நிற்பாங்க, புத்த பெருமான் நிற்பார், ஏசுநாதர் நிற்பார், ஈசா அலி இஸ்லாம் சுபானல்லா, எல்லாரும் தலையை குனிஞ்சு போய் நிற்பாங்களே, தலையை தாழ்ந்து போய் நிற்பார்கள். வக்கது ஹாப மன் ஹமல துல்மா, இதுதான் பிரச்சனை சகோதரர்களே. யார் அநியாயத்தை சுமந்தானோ அவன் நிச்சயமாக நஷ்டப்பட்டே விட்டான். ஹாபேன்னு எல்லாம் சொல்கிறான், ஃபியல் மாலி அம்னா, நஷ்டப்பட்டே விட்டான். ஏன் தெரியுமா, அநியாயத்துக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு நாளுமே அனுமதி தரது கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், கொம்புள்ள ஆடு கொம்பு இல்லாத ஆடை உலகத்தில் குத்தினாலும் நாளை மறுமையில் இதுக்கு மாறி கொம்பை கொடுத்து அல்லாஹ் குத்த வைப்பான், அதுக்கப்புறம் மண்ணாக போயிருங்கன்னு சொல்லி சொல்லுவான் வந்து, அதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும் வந்து. அப்போ நாம் அடுத்தவங்களோட சொத்தில் இல்லாட்டி பொதுமக்கள்கிட்ட சொத்தில், இப்போ பொது சொத்துன்னு சொல்லுவாங்க வந்து, இலங்கை மக்கள் 2 கோடி பேரையும் சொத்து, இலங்கை மக்கள் 2 கோடி பேரையும் சொத்து, இலங்கையில் எவ்வளோ பணவீக்கம் ஏற்பட்டு இவ்வளோ மட்டும் நான் வெளிநாட்டு நாணயமெல்லாம் ஏறிக்கிறது காரணம் யார், ஒரு குறிப்பிட்ட மேல்மட்டத்தில் ஈக்கிறவங்க, அவங்களோட 2 வால் பிடிச்சவங்க. அதில் சோனர்களும் ஈக்கிறாங்க, சோனர்கள் அல்லாதவங்களும் ஈக்கிறாங்க, இந்த பாவம் எல்லாத்துக்கும் துணை போனவர்கள் இவங்கள்லாம் எடுத்துட்டு போனதுக்குனால தான் இப்படும். அப்போ பொதுமக்கள் தான் வெயிட்டே கூட, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க யூகேல கிறிஸ்டியன் நாடு தானே, அவங்கள பேங்கில் நாம் என்ன செய்யலாம், அது போடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் சவுதியில் ஹிஜாஸில் போய்த்து தலைவடுத்துட்டு வந்தார்கள் ஆகிறான், அங்கே போய் நரகத்தை தப்ப வேண்டிய இடத்துல போய் நரகத்தை வாங்கிட்டு வந்தவன்லாம் ஆகிறான். சகோதரர்களே அப்படி, அப்போ கிறிஸ்டியனுக்கு பொருள் போட முடியுமா, போட முடியாது. நீங்கள் இலங்கை மக்கள்கிட்ட சொத்தை நீங்கள் அல்லது ஒரு தனி மனுஷன் 50 ரூபா கொடுக்க வைக்கிறதோ 100 ரூபா கொடுக்க வைக்கிறதோ 1 ஏக்கர் கொடுக்க வைக்கிறோ 10 பைசா கொடுக்க வைக்கிறோ, இந்த நுண்மத்தை நீங்கள் தேடிட்டு வந்தீங்க, அங்கே ஒரு நாளும் வெட்டி வர முடியாது. சில ஆளுக்கு எல்லா அநியாயத்தையும் செஞ்சு போட்டு என்ன, ஒரே உம்ராவும் ஒரே ஹஜ்ஜும். இங்கே ரஹ்மா என்ன சொல்கிறான், அடா உம்ரா ஹஜ்ஜிலடா எனக்கு உனக்கு அரசுக்கு கீழே வந்து கிடந்தாலும் உனக்கு மன்னிப்பு கிடையாடா, எனக்கு முன்னுக்கு அரசுக்கு முன்னுக்கு நீ வந்து கடந்தாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. பணத்தால் மட்டும் இல்லை, இப்போ உதாரணமாக நாம் இங்கிலாண்டுக்கு போகிறதுக்காக நீ எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ 7 முறை நான் ஜெர்மனுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் முழுசாக நம்பி போட்டேன், போட்டால் என்ன ரிஃப்யூஸ் பண்ணான், திருப்பி ஒருத்தன் திருப்பி போட்ட, திருப்பி ரிஃப்யூஸ் பண்ணான், திருப்பி போட்டால் இதுக்கப்புறம் நீ போடவே வேணான்ட்டான். கொஞ்சம் உள்ளுக்கு ஆளை வச்சு செட் பண்ணி பார்த்தா யாரோ பெட்டிஷன் அடிச்சுக்கிறாங்களாம், யாரோ ஒரு ஜமாத்து நம்மளை மேலே அவ்வளோ சந்தோஷம் போல அவங்களுக்கு, அவங்களோட ரிஸ்க்கை பண்ணாலும் போகிறோம் பெடிஷன் அடிச்சிட்டா. அப்போ இவன் எங்கே வந்து நிற்பான், எனக்கு பின்னுக்கு வந்து நிற்பான், நமக்கு பின்னுக்கு நியாயமான பேர் நிற்பாங்க, பணத்தால் ஒரு கோஷ்டி, இப்படி பெடிஷன் அடித்த கோஷ்டி,
இப்படி பின்னுக்கு வந்து நிற்பாங்க. நின்றதில் ஆஹா இந்த ஷேகு தானோ உங்களை தான் அசேகண்டு ஊர் வழி அழைச்சாங்க நாடு வழியே உவ்வளோ தான் பெடிசடிச்சோம். என்ன வந்துட்டால் இவன் தீவிரவாதி குழம்பிடுவான். இந்தியாவில் ஒரு அழைக்கிறாக ஷேகு அவ்வளோக்கு பின்னுக்கு குறைஞ்சது அவள் 10,000 பேருக்கு பின்னியாக நிற்கணும். அவ்வளோ மௌலவிமார்களுக்கும் பெடிசை அடிக்கிறதோ பிளக்டிஸ் பண்ணுறதோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் அவ்வளோ வேலை அதான் வந்து விளக்குதான் வந்து குறைஞ்சது 10,000 பேர் அவள் வந்து அவள் வந்து மீட் பண்ணணும். வந்து என்ன நம்பிக்கைடா உங்களோட, என்ன தௌஹீது, என்ன சிறுக்கு ஒழிப்பு மகாநாடு இது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். ஒரு அநியாயத்தை யாராவது செஞ்சாலும் ஒரு எறும்புக்கு கூட செய்யக்கூடாதுங்க, ஒரு ஆட்டுக்கு கூட செய்யக்கூடாதுங்க. நிச்சயமாக நாங்கள் நஷ்டப்பட்டு விடுவோம். ஓமன் யாமல் மின சாலிஹாத் யோக மோமினின் ஃபலா யஹா ஃபுல்மன் வலா ஹல்மா. யார் மூமினான நிலைமையில் சாலிஹானாமல் செய்கிறாரோ அவர்கள் ஒரு நாளும் அநியாயத்தை பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க இருக்கிறாங்களே, அநியாயம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹுத்தால பழி தீர்ப்பாங்கிற விஷயத்தை பயப்படவே தேவையில்லை. நம்பி போக வேண்டியது மகசரில், இப்போ சொல்லுவான் மகசரில் போய் பார்த்துக்கிறோம்னு, அங்கே வந்து காலில் வந்து உழுவான் விளக்குதா. அப்போ பார்த்துக்கிற வேண்டியதுதான். அங்கே எதுவுமே வலா ஹல்மா, அவங்களுக்கு செஞ்ச எந்த நன்மைக்கும் கூடி குறைவாக கொடுக்கப்பட மாட்டாது, பாவத்தோட கூட கூடுதலாகவும் கிடைக்கப்படவும் மாட்டாது. அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரிகள். அப்போ தாஹா என்ற அத்தியாயத்தில் இருந்து நீளம் பூத்த கண்கள் வரை ஹல்மா என்று சொல்லி அல்லாஹுத்தாலா முடிக்கக்கூடிய வசனங்களே வர சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தஃப்சீர்களை நீங்கள் திரும்ப திரும்ப அடித்து போட்டு பாருங்கள். இதுதான் மனிதனை மாற்றக்கூடிய ஆகிரத்துடைய சிந்தனையாக இருப்பதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய குதிரத்தை காட்டுவதன் காரணமாக இதுகளைத்தான் அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் நிறைய சொல்கிறான். இதை மக்களுக்கு இப்படி நுணுக்கமாக அல்லாஹ்வுடைய உதவியால் படிக்கி சொன்னால் தான் மக்களுக்கு குர்ஆன் இவ்வளோ ஆழமான நூலாங்கிறது விளங்கும். ஆழமான நூலான்னு விளங்கிட்டுன்னு சொன்னால் இது நிச்சயமாக ஆகிரத்துக்கு இந்த நூல் ஆகிரத்தை இதை பற்றி சொல்கிறது உண்மைங்கிறதே விளங்கிக்கிட்டா மனுஷன் 80% செப்பன் ஆகிடுவான் விளங்குதா. அப்போ கொஞ்சம் தான் அவனை திருத்த வேண்டிய அந்த நல்ல நம்பிக்கையில் அந்த நல்ல நோக்கத்தோட அல்லாஹுக்காக வேண்டி இந்த பயானை செய்தேன். பேசி எனக்கும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனது குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அல்லாஹு தாலா மறுமை பற்றிய நம்பிக்கையை முழுசாக போட வைத்து அதனுடைய பயத்தை உண்டாக்கி அதிலேயே வாழ்ந்து மரணித்து மறுமையில் ஷஃபாத்து செய்யக்கூடிய கூட்டத்தில் விருந்தினர்கள் போல தூதுக்குழுக்களைப் போல கௌரவமாக அழைத்து செயல்படக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா என் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அப்பனா லாத்துசி குலுபனா பாதி ஹதைத்தனா வஹப்லனா மில்லதுன்கு ரஹ்மா இன்னக்கு அந்தல் வஹாப் என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டு இந்த பயானை முடிக்கிறேன். ஹாதா முந்தஹா இல்மி வல் இல்மு மினல்லாஹி தாலா வகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தஃபிருன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.